श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे प्रणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्पती यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मे मे अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेन्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानादं कोनयाति परां गतिम् यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतवाराशिं मसिकीकृतराक्षसम् रामायण महामालारत्नं वन्दे नीलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठम् वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि उल्लङ्घ्य सिन्धोत्सलिलं सलीलं यच्छोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलारणं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयध्वम् श्रीराघवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरक्तदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षं रामं निशाचरविनाशकरं नमामि वैदेहीसहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भरताय परं नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाजाम् यदुपद्यमशेषतः पृथिव्यां प्रसितो राघवपादुकाप्रभावः ஸ்ரீராமாவதாரத்தினுடைய அனுபவம், ஸ்ரீராமாவதாரத்தினுடைய அனுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைப்பதற்காக ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு ஒரு உபாயம் இருக்கு. பெருமாள் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம்னா என்ன அப்படின்னு கேட்டால், நாம் நேர் வழியில் நடந்தாலே, நேர் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாலே அது பெருமாளுடைய அனுகிரகம் தான். என்னால் ராமன் தான் வழி காமிச்சார், ராமாவதாரத்தில் தான் மனுஷ்ய குலத்துக்கே வழி காமிக்கிறார் அவர். மர்த்தியாவதாரஸ்து இக மர்த்திய சிக்ஷணம் அப்படின்னு பாகவதத்தில் சொல்கிறார் சுகாச்சாரியர். பலவிதமாக அவதாரம் பெருமாள் பண்ணியிருக்கச்ச மனுஷன அவதாரம் பண்ணது மனுஷ சிக்ஷணத்துக்காக, மனுஷர்களுக்கு வழியை காண்பிப்பதற்காக அப்படிங்கிறார். அப்போ நாம் தர்ம வழியில் போகிறோம்னாலே பெருமாள் ஸ்ரீராமனுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம நல்ல விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணுறோம், எதுவானாலும் சரி நல்ல விஷயத்தை அனுஷ்டானம் பண்ணுறோம்னா பெருமாள் ராமனுடைய அனுகிரகம் இருக்குது என்பதாக அர்த்தம். அந்த அனுகிரகம் நமக்கு எப்படி வந்தது? ராமாவதாரம் என்றைக்கோ முடிஞ்சு போச்சே, இந்த யுகத்திலேயே இல்லையே அது. இந்த யுகத்துக்கு முன் யுகம் துவாபர யுகம், அதுக்கும் முன் யுகம் அந்த யுகத்தில் தானே திரேதா யுகத்தில் தானே ஸ்ரீராமாவதாரம். அப்படி இருக்கச்ச அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, அதற்கு பெருமாளே பண்ண ஏற்பாடு தான் ஸ்ரீமத் ராமாயணம் அப்படிங்கிறது. இந்த ராமாயணத்தை சேவிப்பதன் மூலம் நமக்கு தர்ம சிந்தையெல்லாம் வளரும், தர்மம் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும்,
எல்லாத்துக்கும் மேல பெருமாள் ராமனுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிற அப்படின்னால அந்த அனுகிரகத்தினாலே நமக்கு தர்ம சிந்தை மாறாமல் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஓரளவு தர்மம் இருக்கு என்பதுதான், அதுக்கு காரணம் பெருமாள் ராமாவதாரம் பண்ணபடியினால்தான். லோகத்துல எல்லா இடத்துலயுமே சத்திய அப்படின்னா பெருமாள் சத்தியத்தை அனுஷ்டானம் பண்ணபடினால, இன்னும் குடும்ப தர்மங்கள், இன்னும் ராஜ தர்மங்கள், ராஜ்ய தர்மங்கள்லாம் இருக்கு அப்படின்னா பெருமாள் ராமன் அனுஷ்டானம் பண்ணி காமிச்சார். எங்க ராஜ்யத்துல இப்படிதான் ராஜ்யம் இருக்கணும், பாரத தேசத்துல ராஜ்யம்ங்கிறது இப்படி இருக்கணும்னு அனுஷ்டானம் பண்ணி காமிச்சபடினால இப்பவும் ஓரளவு இருந்துருக்கு எல்லாமே. அப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஸ்ரீமத் ராமாயணம், ஏன்னா அதுதான் அந்த பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம். இல்லை பெருமாள் அவதாரம் இப்போ முடிஞ்சு போச்சே அப்படின்னு வரும். ராமாயணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் அதை அனுஷ்டானத்துக்கும் கொண்டு வரோம், எல்லாம் இல்லாம பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொள்கிறோம் அப்படின்றது. அதற்கு சௌரியமா நவமி அது அனுஷ்டானம் வேற, தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கா. ஒரு பக்கம் இத்திகாசங்கள் இப்படி இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணம்னு இத்திகாசம் இருக்கு வாஸ்தவம். தர்மசாஸ்திரத்துல என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டா, பெருமாள் ராமனுடைய அவதார தினத்தை விசேஷமாக விரத தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்றா. அதேக்குன்னா ராமனுடைய அனுபவம் வரணுங்கிறதுக்காகவும், ராமாவதாரத்தினுடைய பெருமையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் தான் அனுஷ்டானத்திலும் அதை கொண்டு வரணும். அதாவது ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னா வெறும் ஞானத்தோட போயிடக்கூடாது, படிப்போட போயிடக்கூடாது. அது அனுஷ்டானத்திலையும் பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கு, ஞானத்திலையும் பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கு, அப்புறம் சரணாகத்திலையும் பெருமாளுடைய சம்பந்தம் இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கு. இப்போ அப்ப அனுஷ்டான பரியந்தமாக அது கொண்டு வரணுங்கிறதுக்காக தர்மசாஸ்திரங்கள்ல எல்லா விரதங்கள்லாம் சொல்லும் போது அதுல ஸ்ரீராம நவமி விரதம் அப்படிங்கறத விசேஷமாக சொல்லியிருக்கா. அது எல்லாருமே அனுஷ்டானம் பண்ணணும், அன்னைக்கு விரதம் இருக்கணும், அன்னைக்கு திருவாராதனம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லியிருக்கா. ஆனா இதெல்லாமே நம்மளுடைய அனுஷ்டானத்தை சரிப்படுத்துவதற்காக சாஸ்திரங்கள்ல எவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த ரீதியிலே உத்தமமான இந்த ஸ்ரீராம நவமி நன்னாள் இன்னைக்கு, இன்னைக்கு விரத அனுஷ்டானங்கள் திருவாராதனங்கள் எல்லாம் ஆயிருக்கு, கோயில போய் பெருமாள் எல்லாம் சேவிச்சிருக்கோம், எல்லாருடைய மனசுலையும் பெருமாள் ராமன் நிறைஞ்சு நிற்கிறார். இதனாலே பெருமாள் ராமனுடைய அனுகிரகம் எங்க வாழ்க்கையில பூர்ணமா வந்துராதா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. நிறைவேற்றி கொடுப்பதற்காக ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கிற அப்படினாலே இடங்கள்ல பிரவச்சனம், ராமாயண கதா காலக்ஷேபங்கள் அதெல்லாமும் நடந்துட்டு இருக்கு. காலக்ஷேப ரூபமாகவோ பாராயண ரூபமாகவோ பிரவச்சன ரூபமாகவோ ஏதோ ஒரு ரூபத்துல ராமாயணத்தினுடைய ஒரு என்ன கேட்டா ஒரு சிந்தை நம்ம மனசுல இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டு அவாவா எதுல முடியுமோ அதுல அன்வயிச்சுருக்கா. அதுவும் ஆச்சரியமா நடந்துருக்கு. இந்த மகோத்சவத்துல, இந்த ஸ்ரீராம நவமி மகோத்சவத்துல நம்ம ஆச்சாரிய பாதுகா அப்படிங்கிற ஒரு கோஷ்டி இருக்கு இல்லையா, அந்த கோஷ்டி மூலமாக பல விதமான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கா. அதுல ஒண்ணு சுந்தரகாண்ட அனுபவம் அப்படின்னு ஒண்ணு. எத்தனையோ மகான்கள் நிறைய சொல்றா. இங்க ராமானுஜ ஜெயந்தி நடந்தது, இந்த வருஷம் ராமானுஜ ஜெயந்தியும் சேர்ந்து வர்றபடினால சிபாஷ்யகாரருடைய திருநட்சத்திரமும் சேர்ந்து வந்தபடினால இரட்டை உற்சவமாக அழகா கொண்டாடிருக்கும். அதுல ஸ்ரீராம நவமியில ராமாயண காலக்ஷேபமும் நடந்துருக்கு. அதுல ஒரு பகுதியாக இப்போ வந்து சுந்தரகாண்டம் அப்படிங்கிறத நாம பார்க்க போறோம். சுந்தரகாண்ட அனுபவம் அப்படிங்கிற உபன்யாசம் ஆரம்பம். பொதுவாக ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசங்கள் பிரவச்சனங்கள்லாம் நடக்கும்போது அதுல சுந்தரகாண்டத்துக்கு பூர்ணமான சமயம் கிடைக்காது. ஏன்னா ஒரு ஏழு நாள்லயோ ஒன்பது நாள்லயோ பூர்த்தியா முடிச்சுடணும் அப்படின்னு வரும்போது அதி வேகமாகத்தான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டி வரும். விசேஷமாக பல விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய சமயம் அப்படிங்கிறது அப்போ இருக்காது, கிடைக்காது போகும். ஆனால் சுந்தரகாண்டமும் விசேஷமா அனுபவிக்க ஏற்றதாக இருக்கு. மற்ற எல்லா காண்டத்தை காட்டிலும் சுந்தரகாண்டம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பல விதத்திலையும் பெரிவா நிர்தாரணம் பண்ணியிருக்கா. பாராயணம் பண்ணும்போதும் ராமாயணம் முழுக்க ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க பாராயணம் பண்ண முடியலன்னா சுந்தரகாண்டமாவது பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு வச்சிருக்கா. அந்த மாதிரியாக கதா அப்படின்னு பார்த்தா கூட ஸ்ரீமத் ராமாயண கதை பூர்த்தியா கேட்காட்டா கூட சுந்தரகாண்ட கதை அப்படிங்கறதே விசேஷமா இருக்கு. அதுலேயே ராமாயண கதை பூர்த்தி மொத்தமா வந்துடும் கிட்டத்தட்ட. அது மாத்திரம் இல்லாமல் கதையிலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இங்கதான் இருக்கு. ஒரு கதைன்னு சொன்னா ஒரு சாதாரண லோகத்துல கதை எழுதுறா பார்ப்போம். கதைனா ஒரு நாயகன் இருப்பார், நாயகி இருப்பார், அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கும், கடைசியில் அந்த பிரச்சனை தீரும். இதுதான் ஒரு கதையினுடைய சொரூபம். இது வந்து சம்ஸ்கிருதத்துல இந்த கதைகளை பத்தி சொல்லச்ச இந்த மாதிரிதான் கதை இருக்கணும்னு சொல்லியிருக்கான்.
நாடகங்கள்லாம் எப்படி இருக்கணும், நாடகத்துல பஞ்ச சந்திகள் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கான். இந்த அலங்கார சாஸ்திரம் அப்படின்னு சாஸ்திரம் பேசணும்னு கேட்டா, அந்த அலங்கார சாஸ்திரத்துல இந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுல வெறும் கதை சொன்னீங்கன்னா வந்தா போனா அது கதை கிடையாது. கதைன்னு சொன்னா அது ஒரு லக்கணத்தை, அப்பதான் நல்ல கதை. கதைன்னு சொன்னான்னா ஒரு உத்தமமான நாயகன் நாயகி அது மாதிரி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனை தீர்றதுக்கு நல்லதா ஒரு உபாயம் இருக்கணும், அதுக்கப்புறம் பிரச்சனை தீரணும் அப்படின்றத அதுதான் கதை அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படிதான் கதையெல்லாம் இப்பவும் வந்துட்டு இருக்கு. அது இல்லாத கதையெல்லாம் யாரும் கதையாவே மதிக்கிறது இல்லை, இப்பவும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த சமயத்துல பார்த்தான்னா பெருமாள் ஸ்ரீராமன் இப்ப விராட்டியா இருக்கும்போது இவர்களுடைய பூர்வீக கதையும், அப்போ இவர்களுக்கு ராவணன் மூலமாக பிரச்சனை வந்த கதையும் முன்னாடி எல்லாம் இருந்துருக்கு. அந்த பிரச்சனை தீருவது, தீருவதற்கான உபாயம் அப்படிங்கிறது சுந்தரகாண்டத்துல இருக்கு. அதுக்கப்புறம் யுத்தகாண்டத்துல சண்டை போட்டு தீர்க்கிறான். அதுவும் எல்லா கதையிலும் கடைசியில் ஒரு சண்டையை போட்டுதான் தீர்ப்பான். கடைசியில லௌகிக ரீதியில சொல்லணும்னா கிளைமேக்ஸ் ஃபைட் அப்படின்வான். கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும், அதுல தான் கதை தீரும். அது பொதுவா எல்லா இடத்துலையும் நியாயம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தார்மீகமான உபாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் முடியும், பிரச்சனை தீர்றதுக்கான உபாயம், அதுதான் அந்த கதையிலே முக்கியமான பாகம். அதனால ஸ்ரீமத் ராமாயண கதைன்னு எடுத்து பார்த்தா கூட கதையில முக்கியமான பாகம் இது அப்படின்னு தெரியறது. ஸ்ரீமத் ராமாயணம் இதிகாசம், பெருமாள் ராமனுடைய சரித்திரம் அப்படின்னு சொன்னா கூட அப்ப அதுலேயும் முக்கியமான பாகம் இது அப்படின்னு தெரியறது. ஏன்னு கேட்டானா பெருமாள் ஸ்ரீராமனுடைய திவ்ய சரித்திரத்திலே இந்த பிராட்டியார் எப்படி இருக்கார், பெருமாள் எப்படி இருக்கார், பெருமாளை பிரிஞ்சு பிராட்டியார் எப்படி இருக்கார் முதலானதெல்லாம் ஆச்சரியமான வைபவங்கள்லாம் இதுல இருக்கு. எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக இங்க வந்து வேதாந்த ரீதியில பார்த்தோமானால் ஒரு ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கிறது முக்கியம் அப்படிங்கிறது இங்க தெரியுது. அத்யத்வே ஹனுமத் சமேன குருணா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். இதை பற்றி சொல்லும்போது ஹனுமான் எப்படி வந்து பெருமாளின் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறாரோ அந்த மாதிரி ஆச்சாரியன் வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறார் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். அப்போ நாமெல்லாம் வந்து அந்த பெருமாள் எப்ப நம்ம வந்து கூட்டுக்க போறார் அப்படின்னு நடத்திட்டு அசோக வனத்துல விராட்டி இருந்த மாதிரி பெருமாளுடைய வரவை எதிர்பார்த்துருக்கோம் அப்படின்னு அழகா வேதாந்த அர்த்தம் அவங்க சாதிக்கிறார். அதுல சுந்தரகாண்டத்தை பத்தி சொல்லும்போது அந்த சுந்தரகாண்டத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான் நாம கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சீதா பிராட்டி அங்க எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நாம இருக்கணும். சீதா பிராட்டிக்கு பெருமாளோட விவாகம் ஆயிடுத்து, நமக்கும் பெருமாளோட விவாகம் ஆயிடுத்து, அதான் சரணாகதி. சீதா பிராட்டியை ராவணன் அபகரிச்சுட்டான், நம்மளும் இந்திரியங்களெல்லாம் அபகரிக்கப்பட நம்மெல்லாம் இங்கேயே இருந்துருக்கோம், சம்சாரத்துல இருந்துருக்கோம். சீதா பிராட்டியை பெருமாள் வந்து கூட்டுக்க போறார், நம்மளையும் பெருமாள் வந்து கூட்டுக்க போறார் அப்படின்னு இது பல விஷயங்கள் சொல்றார் சுவாமி. இதெல்லாம் ஆமா ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய உள்ளர்த்தம் என்பதாக சொல்லி இந்த சுந்தரகாண்டத்துலாம் நமக்கு தேவையான முக்கியமான குறிப்பு இருக்கு. நம்ம அதே மாதிரி இருக்கணும், சீதா பிராட்டியார் மாதிரி இருக்கணும், பெருமாளையே எதிர்பார்த்துருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். அதனால அந்த ரீதியில பார்த்தா வேதாந்த ரீதியில இந்த சுந்தரகாண்டங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. வால்மீகியும் இதை பிரதானமா வச்சிருக்கார். அதனால்தானே சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். எந்த காண்டம் இருந்தாலும் இதுதான் அழகான காண்டம் அப்படின்னு இப்ப பெயர் வச்சுட்டாரோ அப்ப அவருக்கே இந்த இடம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தமா இருக்கு. சுந்தரகாண்டம்னா சுந்தரன் அப்படின்னா பெருமாள் தான் சுந்தரன், பெருமாள் காட்டுல சுந்தரன் யாரும் கிடையாது. அந்த பெருமாளை பத்தி சொல்றபடினாலும் சுந்தரகாண்டம்னு சொல்ல முடியல, ஏன்னா பெருமாள் ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை இங்க சொல்லவே இல்லை. சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் சரித்திரம் இருக்கு, சீதா பிராட்டியுடைய சரித்திரம் இருக்கு, அதோட பெருமாளுடைய சரித்திரமே இங்க இல்லவே இல்லை. அதனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி சுந்தரகாண்டத்துல எல்லாமே சுந்தரமா இருக்கு, சுந்தரகாண்டத்துல கதையும் சுந்தரமா இருக்கு, சுந்தரகாண்டத்துல வேதாந்தார்த்தங்களும் சுந்தரமா இருக்கு, இப்படி எல்லாமே சுந்தரமா இருக்கு அப்படின்னால இது சுந்தரகாண்டம் அப்படின்னு பெயராம். அதனாலே பெரியவாள் என்ன சொல்றாங்க கேட்டா, முக்கியமான விஷயம் பிரதானமான விஷயம் இருக்கிற அப்படின்னால சுந்தரகாண்டத்தையாவது நாம சேவிச்சானா நல்லா தெரிஞ்சிருந்தோம்னா நல்லது அப்படின்னு சொல்றோம். அதனால அந்த ரீதியில இப்போ ஸ்ரீமத் ராமாயணம் முழுக்க பிரவச்சனம் நடந்தா கூட இந்த சுந்தரகாண்டத்தை கொஞ்சம் விஸ்தாரமா அனுபவிக்கணும், ஸ்ரீமத் ராமாயணத்தோடு சேர்த்து சொல்லும்போது இதுக்கு சமயம் குறைவா போடுறது என்பதற்காக இந்த ஏற்பாடை பண்ணியிருக்கிறார்கள். அந்த ரீதியில இன்னிலிருந்து ஆரம்பித்து 5 நாள் சுந்தரகாண்ட கதாசிரவணம் அப்படின்னு கதா பிரவச்சனம் என்பது நடக்க போறது. இதுல முதல் ஸ்லோகம் தத்தோ ராவணநீதாயாஹ சீதாயா சத்ருகர்ஷணஹ ஏஷ பதமன்வேஷ்டும் சாரணாசரிதே பதி அப்படின்னு இதுவே ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது ஹனுமானானவர்
அந்த மலையிலேருந்து கிளம்பி சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு போகிறதுக்காக சித்தமாகிறார். இதுக்கு முன்னாடி கிருஷ்ணந்தா காண்டத்தில் யார் சமுத்திர தாண்டி அந்த பக்கம் லங்கைக்கு போகிறது அப்படின்னு அவ மந்திராலோசனை பண்ணி ஹனுமான் தான் அதுக்கு சரியானவர் அப்படின்னு முடிவு பண்ணி ஹனுமான் கிட்ட பிரார்த்தித்தார்கள். ஹனுமான் வந்து அந்த பர்வதத்திலேருந்து கிளம்பி லங்கைக்கு போகிறதுக்கு சித்தமாகிறார். மகேந்திர பர்வதத்திலேருந்து இப்போ சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போகிறார். லங்கைக்கு போய் சீதா பிராட்டியை பார்த்து இந்த கதையெல்லாம் சுந்தரகாண்டத்தில் வரப்போகிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் முதல் சொர்க்கம் ரொம்ப பெரிய சொர்க்கம், இது சமுத்திரத்தை தாண்டி போகிறாங்கிறது தான் கதை இதில். ஆனால் அதையே விஸ்தாரமாக வால்மீகி சொல்கிறார். ஏன்னா அது சாதாரண காரியம் இல்லையே. ஒரு வானரம் சமுத்திரத்தை தாண்டி அந்த பக்கம் போனது வந்து துஷ்கிருதம் கர்மா அப்படிங்கிற துஷ்கரம் கர்மாங்கிறார். சாதிக்க முடியாத ஒரு காரியத்தை இவர் சாதிக்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்தில் தான் அழகாக இருக்கு, ஏதோ ராவண நீதாயாக சீதாயா சத்ருகர்ஷனா ராவணன் அபகரிச்சிண்டு போன சீதை, அந்த சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு போனவர் சாரண ஆச்சரித்தை பற்றி சாரணர்கள் போகக்கூடிய ஆகாச மார்க்கத்தில் அவர் வந்து ஹனுமானானவர் கிளம்பி போனார் என்பதாக இருக்கு. அந்த போவதற்காக அந்த சீதையினுடைய ஸ்தானத்தை கண்டுபிடிப்பதற்காக ஆகாசத்திலே கிளம்பினார் என்பதாக இருக்கு. இதுல தான் அந்த மாதிரி சாரண ஆச்சரியத்தை பற்றி சொல்லக்கூடியனால சாரணம்னா ஆச்சாரியர்கள் ஒரு அர்த்தம். ஆச்சாரியர்கள் போன மார்க்கத்திலே ஹனுமான் போனார். அதாவது இப்போ ரெண்டாவது அர்த்தம் சொன்னேன் இல்லையா, உள்ள அர்த்தம். அதுல ஹனுமான்கவர் தான் ஆச்சாரியன். நாமெல்லாம் வந்து சீதா பிராட்டி மாதிரி அப்படி வச்சுக்கணும், பெருமாள் வந்து பரமாத்மா மாதிரி அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னா, பூர்வாச்சாரியர்கள் போற வழியில தான் அவர் போறார். அவர் தானா ஒரு வழியை கண்டுபிடிக்கல, அவர் சமுத்திரத்தில் நடந்து கிடந்தெல்லாம் போல. ஹனுமானால் எப்படி வேணா போக முடியும், அவருக்கு சகல சித்திகள் உள்ளவர். சமுத்திரத்திலே நடந்து போவார் இல்ல சமுத்திரத்துக்குள்ளே உள்ளுக்குள்ள போவார், எப்படி வேணா போகலாம். சித்தி இருக்கிறாலும் பூமிக்குள்ள கூட போவாலாம், அதாவது பூமிக்கு உள்ளுக்குள்ள போவாலாம், அந்த மாதிரி சித்தியெல்லாம் உண்டு. அப்போ ஹனுமானுக்கும் பலவிதமான சித்திகள்லாம் உண்டு, அது ஸ்ரீமத் ராமாயணத்திலே பல இடத்துல பார்க்குறோம். ஆனால் கூட சாரண ஆச்சரியத்தை பற்றினா சாரணர்கள் எந்த வழியில் போகிறாரோ அந்த வழியில் போனார் அப்படிங்கிறபடினால என்ன தெரியுதுன்னு கேட்டால், நம்ம ஆச்சாரியர்கள் நமக்காக நம்மை பரமாத்மாவிடம் சேர்த்து வைப்பதற்காக வரக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் பூர்வாச்சாரியர்கள் போன வழியில் போய் நம்மை அந்த வழியில் சேர்த்து வைக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ராவண நீதாயாக சீதாயாக ராவணன் அபகரிச்சிண்டு போன சீதா அப்படின்னு, ராவணன் அபகரிச்சிண்டு போன ராவணன் அப்படின்னா நம்முடைய மனசுன்னு அர்த்தம் சொல்ற சுவாமி தேசிகனே சொல்லிருக்கார். சத்து தட்சசன் ராணா லோகத்தெல்லாம் பயமுறுத்துறவன், இந்த மனசு தான் நம்மளுக்கு எடுக்கிறது இல்லையா, இந்த பத்து தலைனா பத்து இந்திரியங்களோ அப்படிங்கிறவன் தான் பத்து தலை ராவணன் ராட்சசன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நம்மளை வீட்டில் போறது எங்க வேணாலும், பரமாத்மாவோட சேர விட்டாமல் நம்மளை தம் வழியில் இழுத்துன்னு போயிட்டு இருக்கிறது இந்த மனசு தான். இதுதான் நம்மளை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கு, இந்த சரீரத்தில் சிறைப்பிடிச்சு வச்சிருக்கிறது இந்த மனசு தான் அப்படின்னு சொல்ற. அதனால இந்த சரீரத்தில் சிறைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை வெளியில இழுத்து பரமாத்மாவுடன் சேர்ப்பதற்காக ஆச்சாரியன் ஒரு பூர்வர்கள் வழியிலே அவர் கிளார் அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதனால இப்படி பார்த்தோம்னா பல ஸ்லோகங்களுக்கு விசேஷமான அர்த்தங்கள்லாம் தெரியும் இந்த வழியில பார்த்தோம்னா. அதனாலதான் இதுக்கு சுந்தரகாண்டம் யாராலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய கிளம்புறார் ஆஞ்சநேயர். இதை பத்தி வால்மீகியானவர் விஸ்தாரமா சாதிக்கிறார், நூறு ஸ்லோகத்துக்கு மேல சாதிக்கிறார். இவர் எப்படி கிளம்பினார் போனார், அதுக்கப்புறம் நடுவில் இதுவே விஸ்தாரமா சாதிக்கிறார். ஏன்னா ஒரு கவி அப்படிங்கிற ரீதியில இதை நல்லா வர்ணனம் பண்ண முடியும், நல்லா வர்ணனம் பண்ண முடியும், அந்த ரீதியில நல்லா வர்ணனம் பண்றார். ஹனுமான் வந்து சமுத்திரத்தை தாண்டினார் அப்படின்னு நம்ம ஒரே வரியில சொல்லிடலாம், அது விஷயம் இல்லை. ஆனால் எப்படிப்பட்ட ஒரு காரியம் இது, யாராலையாவது தாண்ட விட, இது என்ன வெறும் கதை அம்புலி மாமா கதை மாதிரி கதை சொல்றோமா இல்லையே, ஆச்சரியமா நடந்த சரித்திரம் தானே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இவர் எப்படி சமுத்திரத்தை தாண்டினார் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா அவர் வந்து வால்மீகி இவருடைய தயாரெடுப்புன்னு சொல்லுவார். இவர் எப்படி சித்தமானார் அது எல்லாத்தையுமே சாதிக்கிறார். ஏன்னா அது பெரிய ஆச்சரியம் ஒன்று நடந்திருக்கு, அதனால இது வந்து ஒவ்வொரு க்ஷணமும் இதுக்கு கமெண்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக கொடுத்துட்டுருக்கார். சதஸ்ய கிரிவர்கியஸ்ய தலே நாகவராயுதே திஷ்டன் கபிவரஸ்தத்ர ஹ்ரதே நாக இவாபவ்
சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே பூதேபியஸ்ய அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதிம். திடீர்னு அவர் கிளம்பிடலையா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம திடீர்னு ஒரு இடத்துக்கு கிளம்பி போனோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம கிளம்பி போயிடக்கூடாது. நம்ம ஆத்துல போய் உடனே விளக்கேற்றி பெருமாளை சேவிக்கணும். அப்புறம் நம்ம ஆத்துல அப்பா அம்மா இருந்தா அப்பா அம்மாவெல்லாம் சேவிச்சுக்கணும். மங்களங்களை மனசால நினைக்கணும். அசுப அசுப சகுணங்கள்லாம் இல்லாத பாத்துக்கணும். நம்ம கிளம்பும்போது கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கக்கூடாது யாராவது ஒருத்தர். எங்க போற அப்படின்னு கேட்கக்கூடாது ஒருத்தர். ஏன் போற ஒருத்தர் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி அசுப வார்த்தைகள்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து பெருமானை சேவிச்சுட்டு ராமா ராமபத்ரா அப்படின்னு அக்கத பிரட்டத செய்வ பாரசுதர்ஷ மகாபலவ் ஆகர்ணபூர்ண தன்வானவ் ரக்ஷேதாம் ராமலக்ஷ்மணவ் என்பதாக, எனக்கு முன்னும் பின்னுமாக பெருமாள் ராமலக்ஷ்மணர்கள் இருந்து ரட்சிக்கட்டும் என்பதாக ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவார்கள். இப்படிதான் ஒரு பிரயாணத்துக்கு கிளம்பணும். இல்லைதான் நம்ம பிளான் பண்ணி பிரயாணத்துக்கு கிளம்பினா கூட இது வந்து ஒரு நியாயமான வழி, ஏன்னா ஒரு பாதுகாப்பான வழி. நமக்கு நம்ம என்ன பிளான் பண்ணால் அது நடக்கணும்னு இல்லையே, அதனால இந்த ரீதியில ஒரு பாதுகாப்பான வழி. இல்லை முன்காலத்துலாம் பிரயாணங்கிறது நாம இப்போ போகிற மாதிரியாக பஸ்ல கார்ல ட்ரெயின் எல்லாம் கிடையாது. நல்லா ஒரு இடத்துக்கு போயிட்டு வரானா ஒரு பெரிய யாத்திரை பண்ணிட்டு வரான் இருக்கும். இங்கிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் போய் சேவிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா இவர் போறதுக்கு 10 நாள் வரத்துக்கு 10 நாள் அங்கே 10 நாள் எல்லாம் நடந்தே போயிட்டு நடந்தே வரணும். அது வரைக்கும் ஆகாரங்கள்லாம் பார்த்துக்கணும், எல்லாம் இருக்கு, அவ்வளோ சுலபம் கிடையாது. அதனால அவர்கள்லாம் யாத்ராதானம் எல்லாம் பண்ணுவான். யாத்ராதானம் பண்ணி பெருமாளை சேவிச்சு பிரார்த்திச்சுட்டு பெரியவாள்லாம் சேவிச்சுட்டு அனுஜை பண்ணி அனுமதி எல்லாம் வாங்கிட்டு இப்படிதான் போவான் அவர்கள்லாம். யாத்ரா தீர்த்த யாத்ரா அப்படிங்கிறது ஒரு யாகத்துக்கு சமானம். அது ஒரு யாகம் எப்படி பண்றாலோ, ஒரு கோயில்ல மகோத்சவம் எப்படி பண்றாலோ அந்த மாதிரிதான் தீர்த்த யாத்ரா அப்படிங்கிறது. அந்த காலத்துல இப்ப சௌகரியங்கள்லாம் அதிகமாயிருக்கு, அதனால அதனுடைய மதிப்பெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா ஆஞ்சநேயர் துஷ்கரம் நிஷ்பிரதி துவந்தம் ஆச்சரியமான ஒரு காரியம் பண்ண போற, சமுத்திரத்தை தாண்டி போக போற. அது மாத்திரம் இல்லாமல் அங்க போய் சத்ரு பட்சத்துல போய் சீதையை தேடி கண்டுபிடிச்சு வரணும். போ பெரிய காரியம், அங்க போய் லட்சியமும் பெருசு, போற வழியும் யாத்திரையும் வந்து சாதாரணமானது கிடையாது. அதனால அவர் முறை தவறாமல் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணாராம். இப்ப சூர்யாயா மகேந்திராயா யார் யாருக்கு நமஸ்காரம் பண்ணணுமோ எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணார். அஞ்சனிங் பிராங்முக கிருத்வா பவனாய ஆத்மயோனையே வாயு பகவானை சேவிச்சார். ஏன்னா இவருடைய அப்பா அவருடைய அப்பாவை சேவிச்சுட்டு தானே போறோம். அதனால அவரை வாயு பகவான் எப்படியானா கருத்வான் வந்து கஷ்டபரி சேவிச்சுட்டு அமிர்தாகரணத்துக்கு போனாரா, அந்த மாதிரி தன்னுடைய அம்மா வினதாவை சேவிச்சுட்டு அமிர்தாகரணத்துக்கு போனாரா, எப்படியானா பெருமாள் ராமன் காட்டுக்கு போகும்போது கடைசியா தன்னுடைய பிதா தசரதனை சேவிச்சுட்டு கிளம்புற, அப்பதான் காட்டுக்கு போக சொல்ற. நீ காட்டுக்கு போன்னு சொல்லியாச்சு, சரி போறேன்னு சொல்லியாச்சு, நீ நேர போக வேண்டியது தானே. ஒரேன்னு சொன்னப்புறம் இங்க வந்து அண்ணன் அம்மாட்ட சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இவர் மர உரியெல்லாம் தரிச்சுக்கிறார், காட்டுக்கு கிளம்புறார். கிளம்பிச்சு அப்பாட்டுக்கு வந்து சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறார் அப்படின்னு இருக்கு. அதனால அம்மாட்ட சேவிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறார் அப்படின்னு இருக்கு. மாதா பிதாக்கள் ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் அந்த ஆசீர்வாதத்தோட கூட இவன் பிரயாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இருக்கிற பலம்ங்கிறது எதுக்குமே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு பலம் உண்டு அதுக்கு. அதனால ஆஞ்சநேயர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டான்னா, கிழக்கு பக்கமா பார்த்துட்டு வாயு பகவானுக்காக ஒரு அஞ்சலி ஒன்று தனியா பண்ணாராம். தத்தோகி அவர்தே கந்தும் தட்சிணோ தட்சிணாம் திசம் அப்படின்னு, அதுக்கப்புறம் அங்கிருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்புறேன். இவர் வந்து ஒரு வாளால ஒரு அடி அடிக்கிறார். இந்த மகேந்திர பர்வதத்துல இருக்க அங்க ஒரு அடி அடிச்சு உற்சாகத்தோட கிளம்பணும் இல்லையோ. இவர் கிளம்பும் போது இவருடைய உற்சாகம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இந்த உற்சாகத்தோட ஒரு காரியம் செய்யறவா தான் எந்த காரியத்துமே சாதிக்க முடியும். அதுவும் இதே மாதிரி மகா காரியங்கள்லாம் செய்யும் போது சரி பார்க்கலாம் என்னாரதோ பார்க்கலாம் கிளம்பி பார்க்கறது அப்படின்னா வச்சா இந்த காரியங்கள்லாம் நடக்காது. சாதாரண காரியமா இருந்தா பரவாயில்ல, சமுத்திரத்தை தாண்டி போகணும் அப்படின்னுங்கிற அப்படின்னால ரொம்ப உற்சாகத்தோட கிளம்பணும். அந்த உற்சாகம் அவருக்கு இருக்கு. அதனால அவர் கிளம்பும் போது அந்த மகேந்திர பர்வதத்தை வாளால அடிக்கிறாரா காலால அடிக்கிறாரா, அதனால பர்வதமே ஆடுறது. உடனே பர்வதத்தை இருக்கவா பல பேர் பலவிதமா நினைச்சுட்டு இருக்காளாம். ரிஷிகள்லாம் என்ன இது பர்வதத்துக்கு சலனம் மாறுதே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. நீ சில பேர் என்ன நினைக்கிறா அப்படின்னா, கித்யதோயம் வித்யதேயம் கிரிபூதை, யாரோ சில பேர் இந்த மலையை பிடிச்சு ஆட்டுறா போல இருக்கு, யாரோ துஷ்ட பசங்கள்லாம் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. வித்யாதரர்கள்லாம் அங்க இருந்துட்டு இருக்கா மலையில, அப்படியே உத்தியானத்துல தோட்டத்துல ஜாலியா இருக்கலாம். வித்யாதரர்கள்லாம் வந்து அங்க பார்க்கல பெஞ்சில உட்காந்துருக்காள் அங்க கந்தர்வ ஸ்திரீகளோடு கூட. திடீர்னு மலையெல்லாம் ஆடவே பொத்துன்னு பார்க்கல, அந்த பெஞ்சில இருந்து எல்லாரும் கீழ் விழுந்துட்டாளா. சில ரிஷிகள்லாம் என்ன பண்றா, மனசுனால் யோசிச்சு பார்த்து சரிதான் பகவான் ஹனுமானவர் ராம பகவானுக்காக கிளம்புறார்
அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மங்களங்களை எல்லாம் அவள் எல்லாம் சொன்னாலாம். தேவர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம், என்ன இது ஆச்சரியமா இருக்கே மலையே ஆற்றின்றி அவர் கிளம்புறாரு அப்படின்னு அவெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளாம். பத்யாந்திடம் அவஸ்தானம் கிருத்வாச கவிகுஞ்சரஹா நிகுஞ்ச கர்ணோ ஹனுமானே உட்பதிஷன் மகாபலஹா. அதுக்கப்புறம் திருடமா நிக்கிறார் அந்த இடத்துல. அங்கிருந்து கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக மலை ஆற்றினப்புறம் கிளம்ப முடியாது, அதனால கொஞ்சம் திருடமா நின்றுட்டு அதுக்கப்புறம் அந்த நிகுஞ்சியா அப்படிங்கிறார் அப்படியே அந்த காலை மடக்கிக்கணும், மடக்கிட்டு தானே கிளம்ப முடியும், அதனால காலை மடக்கிக்கிறார் அண்ணா. அவர் மகாபலனான அவர் கிளம்பும் போது கடைசியா ஒரு வார்த்தை பேசுறார். அங்க இவர் கிளம்புறத எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, வானரங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளை பார்த்து பேசுற, வானரான் வானர சிரேஷ்ட இதம் வச்சனம் அப்ரவீது. அவளை பார்த்து கடைசியா விடைபெற்றுக்கும்படி சொல்றார். ரொம்ப உற்சாகத்தோட வார்த்தை சொல்றார். யாரும் கவலையே பட வேண்டாம், நான் சமுத்திரத்தை தாண்டி போறேனே, என்ன ஆகுமோ, இவர் கடைசி வரைக்கும் போய் சேருவாரோ திரும்பி வருவாரோ அப்படிலாம் கவலையே பட வேண்டாம். யதா ராகவ நிர்முக்தா சரஸ்வசன விக்ரமஹா, பெருமாள் ராகவனுடைய சரம் மாதிரி போவேன் அப்படின்னு விட்டார். இவர் என்ன ஸ்பீட்ல போவார் அப்படின்லாம் தெரியுது மொழியோ. பெருமாள் ராகவன் அஸ்த வில்லிலிருந்து வந்த அஸ்திரம் இருக்கோ, அது எந்த வேகத்திலே போகுமோ அந்த வேகத்துல நான் போவேன் அப்படின்னார். அது மாத்திரம் இல்லாம அந்த அஸ்திரத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் வரிசா சொல்றார். கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம் நகி திரக்ஷாமி எதிதாம் லங்கா அயாம் ஜனகாத்மஜாம் அனே நைவகி வேகேன கமிஷ்யாமி சுராலயம். நான் நேர இங்கிருந்து போவேன், அதிவேகமாக லங்கைக்கு போவேன், அங்க போய் இறங்கி சீதாதேவி அன்வேஷம் பண்ணுவேன். அங்க சீதாதேவி அங்க இல்லைன்னா அதே வேகத்திலே நேர அவர் இருக்கிற இடம் எங்கேயோ அதை தேடி போவேன். தேவலோகத்திலிருந்தா தேவலோகத்துக்கு போவேன், இன்னும் எந்த லோகத்து இருக்காலும் அங்கெல்லாம் தேடி போவேன். அங்கேயும் நான் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா நான் விடமாட்டேன். மறுபடியும் இங்க சூக்கின்னு போனோம்னு ராவணன் தானே, அந்த ராவனை பிடிச்சு கட்டி கொண்டு வந்துடுவேன், என்ன ஆனாலும் பத்ரா இங்க திரும்பி வந்துடுவேன் அப்படின்னாராம். இத்தனைக்கும் உதாரணம் ராகவ சரஹா அப்படிங்கிறது. பெருமாள் ராமனுடைய சரங்கிறது என்ன ஆகும் கேட்டானா, ஒரு லட்சியத்தை தேடி போகும், ஆனா கட்டாயம் லட்சியத்தை அடையும். நம்ம லட்சியத்தை அடைய முடியலாட்டா அந்த லட்சியம் ஓடி போச்சு வச்சுக்கோங்க, இது துரத்தின் போகும். அந்த லட்சியம் எங்க போறதோ, அது தேவலோகமே போனாலும் சரி சத்திய லோகமே போனாலும் சரி, இந்த ராகவனுடைய சர்மம் துரத்தின் போகும். கடைசியில் அந்த லட்சியம் அந்த லட்சியமானது இருக்கோ இல்லையோ, அது வேற வழி இல்லாமல் பெருமாள் கிட்டே திரும்பி வர வரைக்கும் விடாது அது. அந்த மாதிரியாக நானும் போய் என்னுடைய காரியத்தை முடிக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். நானு ஒன்னும் நேர போய் அவன் இருக்கிற இடம் பார்த்து அவனை பேசி சீதாதேவியை கொண்டு வருவேன். அப்படி இல்லாட்டானா அந்த ராவனை பிடிச்சி காகாசனை பிடிச்சின்னு வந்த மாதிரி பெருமாள் ராமனுடைய அஸ்தம் இருக்கும் இல்லையோ, காகாசனை துரத்தி துரத்தி கடைசியில் அவனை இங்கேயே வர வச்சுட்டு இல்லையோ, அந்த மாதிரி ராவனையும் இங்கே இங்கே வர வச்சுடுவேன், காலில் வர வச்சுடுவேன். அந்த மாதிரியாக வேகம் மாத்திரம் இல்ல, சகலத்திலையும் பெருமாளுடைய சரம் மாதிரி என்னுடைய காரியம் இருக்கும் அப்படின்னு ஆச்சரியமா சொல்லிட்டு சர்வதா கிருத்த காரியோகம் ஏஷ்யாமி சக சீதையா, கட்டாயம் திரும்பி வருவேன். அதுவும் நீங்க அங்க போய் என்ன ஆவாரோ ஏதோ ஆவாரோ நினைக்க வேண்டாம், ராகவனுடைய சரம் போனா கட்டாயம் திரும்பி வரதானே வரும், அந்த மாதிரி நானும் திரும்பி வருவேன், அதனால கிருத்தகாரியாக வரப்போறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இவர் சொல்ற இந்த வேகத்தை இவர் சொல்ற இந்த உற்சாகத்தை பார்த்த உடனே எல்லாரும் ஜெய் ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெயகோஷங்கள் ஜெயா ஜெயான்னு ஜெயகோஷங்கள் எல்லாம் வானரங்கள் எல்லாம் கலப்பினாலாம். உட்பபாதாத வேகேன வேகவால விஜாரையன்னே சுவர்ணமி வஜாத்வானம் மேனே சகபி குஞ்சரஹா. அதி வேகமாக அங்கிருந்து கிளம்பி ஆகாசத்துல வறக்க ஆரம்பிச்சாராம். சுபர்ணம் இவ கருத்மான் போல தன்னை நினைச்சாராம். இவரொன்னும் கருத்மான் இல்லையே, கருத்மான் பக்ஷியானவர் ஆகாசத்துல பறப்பார், பகனுமான் ஆகாசத்துல பறக்கல, இவர் சமுத்திரத்தை தாண்டுற அவ்வளவுதான், அதாவது லாங் ஜம்ப் அப்படிங்கிற அழியோ. அந்த மாதிரி நம்மளுடைய லாங் ஜம்ப்னு நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டா 6 அடி 10 அடி போவோம் அவ்வளவுதான். இதே வானரங்கள்லாம் அப்படி இல்லை, நாமளே பார்த்துருக்கோம் ஒரு மரத்துலேருந்து 100 மரத்துக்கு அதிவேகமாக தாவும். இந்த காட்டுல இருக்கிற வானரங்களை பார்த்தா தெரியும், நம்ம கிரகத்துல இருக்கிறத காட்டிலும் ஒரு மரம் அந்த 100 மரம் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல பெரிய நதி ஏதாவது போயிட்டு இருக்கும் இல்ல பெரிய குளம் ஏதாவது இருக்கும். ஆனா வானரம் என்ன பண்ணும், அந்த மரத்தினுடைய கிளையிலேருந்து அதிவேகமா ஓடி வந்து இந்த கிளையிலேருந்து தாவி நேர ஒரு அடுத்த மரத்தினுடைய கிளை எங்கேயாவது தொங்கிட்டு இருக்கும், பட்டு அதை பிடிச்சிடும், நடுவுல இது விழுந்துருமோ அப்படின்னு தோணும். ஆனா அத்தனை தூரத்தை தாண்டும். அதுல சாதாரண வானரமா இருந்தா அது வந்து என்ன கேட்டாலும் கொஞ்சம் தூரம் போகும், நம்மள மாதிரி இல்லாமல் நம்ம ஒரு 10 அடி போவோம் அப்படின்னா அது வந்து 40 அடி 50 அடி அப்படின்லாம் போகும். இங்கே வானரங்கள்லாம் நிறைய பேர் சொல்றா, நான் எவ்வளவு தூரம் போவேன் எவ்வளவு தூரம் போவேன்லாம் சொல்றாரு. ஆனா ஹனுமான்வர் மகாவீர தீர பராக்கிரமசாலியானவரான அப்படின்னால அவருடைய லாங் ஜம்ப் அப்படின்னு இருக்கோ இல்லையோ அது சமுத்திரத்தையே தாண்டக்கூடிய அளவு சக்தி உள்ளது. அதனால அந்த வீரத்தில் போனவர் இப்ப ஆகாசத்துல போகும் போது என்ன நினைக்கிறார் அப்படின்னா,
நான் சுபரன் நினைவேன் கருத்மான் போல தன்னை நினைச்சுக்கிறாராம். ஏன்னா அந்த மாதிரி அந்த வேகத்துல ஆகாசத்தை அவ்வளவு நாள் இருந்தாலும் அவர் போயின்னு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். சில பசங்கள்லாம் சைக்கிள்ல போகும்போதே திடீர்னு சைக்கிள சக்கரத்தை தூக்கிடுவான், தூக்கிட்டா அவனுக்கு பறக்கிற மாதிரி எண்ணம், பறந்து போற மாதிரி எண்ணம். அந்த மாதிரியாக இவர் அப்படி நினைச்சுட்டு போறாராம். ஊர் வேகோத்தா விரட்சாக முகூர்த்தம் கபி மன்வயு பிரச்சிதம் தீர்க்கமத்வானம் சுபந்துமிவதோ பாந்தவாக. இவர் போன வேகத்துல பின்னாடியே அந்த மலையில இருக்கக்கூடிய சில விருட்சங்கள் கூட வந்துதான் பேருந்து எடுத்துன்னு வருது. அந்த வேகத்துல போறாரு, அதி வேகத்துல காத்தடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பின்னாடியே தூசம்லாம் தூசு தும்பு எல்லாம் பறக்கும். இன்னும் அதி வேகத்துல காத்தடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ விருட்சமே பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த காத்துல, இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி புயல் மாதிரி தான் போறாரு. அதனால அங்க இருக்க விருட்சங்கள்லாம் பேந்து வருது, எல்லாம் பேந்து சமுத்திரத்துல பொத்து பொத்துன்னு விழறலாம். இதை பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான்னா, ஒரு அதிதி ஒருத்தர் ஆத்துக்கு வந்தாருன்னா அவரை வழி அனுப்பணும். ஆத்துக்கு வந்துட்டு அவர் கிளம்பி போறாரு வச்சுக்கோங்க, அப்ப அவரை வழி அனுப்பணும், வழி அனுப்புறதுக்காக கொஞ்ச தூரம் போகணும். அந்த மாதிரி மரங்கள்லாம் இவரை வழி அனுப்புற மாதிரி இருக்கான், நீ போயிட்டு வாப்பா நான் உன்னை வழி அனுப்புறேன் அப்படின்னு தங்காத்துலேருந்து இந்த அதிதியான ஆஞ்சநேயரை வழி அனுப்புவதாக இருக்கான். வழி அனுப்பும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான்னா, எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்கு. என்ன கேட்டா ஜலாசயம் வரைக்கும் போகணும், அந்த ஊர் கொடியில ஏதாவது குளமோ ஏரியோ ஏதோ ஒன்று இருக்கும், அது வரைக்கும் கொண்டு போய் வழியை கொண்டு விட்டு விட்டு கொண்டு விட்டு வரணுமா. இந்த காலத்துல பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டு வரா. ஏன்னு கேட்டான்னா, பஸ் ஜலாசயம் தான் பஸ் ஸ்டாண்ட் ஆகிட்டு, இப்போல்லாம் முன்னாடி ஏரியா இருந்தது தான், இப்போ பல ஊரில் வேளச்சேரியில் அதுக்கப்புறம் வந்து திருப்பதியில் அந்த மாதிரி பல திருநெல்வேலியில் இங்கெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் நான், எல்லாம் ஏரியா இருந்த இடம் அதான் இப்போ பஸ் ஸ்டாண்டாக இருக்குது. நேராக பார்த்ததுனால சொல்கிறேன், திரும்ப சொல்லலை. அதனால் சாஸ்திரத்தில் ஜலாசயம் வரைக்கும் போகணும்னு சொல்லியிருக்கு, அது மாதிரி தான் எல்லோரும் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கேன். இல்லை அப்போ வந்து அந்த மாதிரியாக ஜலாசயம் வரைக்கும் போகணும்னு இருக்கும் இல்லையோ, அதனால் இந்த விருட்சங்கள்லாம் என்ன பண்ணுறதா, நேரம் ஆஞ்சநேயர் பின்னாடி கிளம்புறதா, சமுத்திரம் வரவே ஜலாசயம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அங்கேயே கழுவு வந்துடுறதா அந்த இடத்துல, சமுத்திரத்தை பொத்து பொத்துன்னு விளையாடுது அப்படின்னு இது ஆச்சரியமாக வால்மீகி சொல்ற இந்த இடத்துல. இதே சந்தர்ப்பத்தில் ஒரு தர்மத்தையும் சொல்லிடுறாரு பாருங்க, ஒரு அதிதி வந்தார்னா அவரை கொண்டு போய் நாம வந்து வழி அனுப்பி விட்டுட்டு வரணும், அது மரியாதை அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சொல்றார். தசையோதன விஸ்தீர்ணாத்தம் சத்யோதனமாயதாம் வானரசிம்மஸ்ய ஜலே சாருதரா பவது. ஆச்சரியமா இவர் ஆகாசத்துல பறந்து போற மாதிரி போகும்போது இவருடைய நிழலானது கீழே அழகா அப்படியே சமுத்திரத்துல படிஞ்சு வந்துட்டு இருக்கோம், அது ரொம்ப அழகா இருந்துதான் அதன் சாயையானது அப்படின்னு. பக்ஷவாணிவ பர்வதா வாயு மார்க்கே நிராலம்பே பக்ஷவாணிவ பர்வதா, ஒரு பர்வதம் பறக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெரிய ரூபத்தை எடுத்துன்னு பறக்கிற இவர் தாண்டும் போது சின்ன ரூபத்தை இருந்தா கொஞ்ச தூரம் தான் போக முடியும், அதனால அதுக்கேத்த மாதிரி ஒரு மகா ரூபம் ஒன்று விஸ்வரூப மாதிரி ஒரு ரூபத்தை ஒன்று எடுத்துட்டு இருக்க எடுத்துட்டு அதுல போறபடினால இவர் வந்து பர்வதமே அப்படி பறந்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துதான் இப்படி சமுத்திரத்தை தாண்டி அவர் கிளம்பி போயிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இவருடைய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆஞ்சநேயர் இந்த இடத்துல லங்கைக்கு போகும்போது நாலு குணங்களை கொண்டாடுறோம், பின்னாடி கடைசியில் வரப்போறது இது. நாலு விஷயம் இவர் ஆச்சரியமா பண்ணியிருக்கார். ஒன்னாவது, இவர் கிளம்பி போனாருங்கிறதே பெரிய விஷயம், ஏன்னா இந்த மாதிரி காரியம் செய்யறதுக்கு யாருமே கிளம்ப மாட்டார்கள். இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான ஒரு காரியத்தை செய் அப்படின்னா அதை போய் நம்மளால செய்ய முடியாதுப்பா அப்படின்னா தோணும் எல்லாருக்கும். ஆனால் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறவர் கருள், அந்த தைரியத்தோட யார் கிளம்புறானோ அவன்தான் காரியத்தை சாதிக்க முடியும். ஒரு மகா காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிறவனுக்கு ஒரு நாளும் அவனால முடியாது. நான் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே நான் செய்து காமிப்பேன் அப்படின்னு ஒருத்தன் கிளம்பினானா அவனால் தான் அந்த காரியத்தை செய்ய முடியும். அதனால தானே சுவாமி தேசிகன் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து வாதத்தில் ஜெயிக்கிறார். ஏன்னா மற்ற பேர்லாம் பயப்படுறா, ஜெயிக்க முடியுமோ முடியாதோ அப்படின்னு பயப்படுறா. ஆனால் சுவாமி தேசிகன் சொல்ற ஹைகிரீவன் இருக்கார் எனக்கு, அதனால் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த அப்படி இருக்காதான் அந்த காரியத்தை சாதிக்க முடியுமா. அதனால அந்த மாதிரி ஹனுமான் கிளம்புறபடினால இவர் காரியத்தை சாதிக்கக்கூடியவர் ஆறார். இதுக்குதான் வந்து திருத்திகி அப்படின்னு பெயர், இல்ல திருஷ்டிகிந்து திருத்திகி. ஒரு தைரியம் வேணும் மனசுல, ஒரு காரியத்தை செய்வதற்கான ஒரு நிச்சயம், ஒரு தைரியம், நான் கட்டாயம் செய்வேன் அப்படிங்கிறது வேணும். இது முதல்ல இந்த மாதிரி நாலு விஷயம் சொல்லப்படுற, பிரதமம் கர்ம, தித்தீயம் கர்ம, ஒன்னாவது ரெண்டாவதுன்னு லிஸ்ட் போட்டே சொல்றார். கடைசியில நாலையும் செய்யறார் சொல்றார். அதாவது அவர் அசாத்திய காரியத்தை சாதிப்பதற்கு நாலு வேணும், ஒன்னு திருத்திகி, ரெண்டு திருஷ்டிகி, மூணு மதிகி, நாலு தாட்சியம். திருத்தினா தைரியம், நிச்சயம் கட்டாயம் சாதிப்பேன் அப்படின்னு. திருஷ்டிகி அப்படின்னா தீர்க்க சிந்தா, பின்னாடி என்னென்ன செய்யணுங்கிற பிளான் எல்லாம் இருக்கணும், அப்பப்போ பார்த்துக்கலாம் இருக்கக்கூடாது. ஒரு லட்சியத்தில்
ஒரு குறிப்பு இருக்கணும், அந்த லட்சியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அது எத்தனை நாள்ல சாதிக்கணும் அதெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் மூணாவது மதிஹி, புத்தி சாத்துரியம் இருக்கணும், புத்தியினாலே சில தடங்கள்லாம் ஜெயிக்க வேண்டியிருக்கும். நாலாவது தார்க்ஷ்யம் அப்படின்னா கிரியா சாத்துரியம், செய்கையில சாத்துரியம் இருக்கணும், நல்ல புத்தி சாத்துரியம் இருக்கணும், செய்யறதுக்கான சாமர்த்தியம் இருக்கணும். அது ரெண்டு முக்கியம் நமக்கே தெரியும். அது மாதிரி முதல்ல திருதி திருஷ்டி அப்படின்னு ரெண்டு வேணும். இந்த நாளும் இருந்தாதான் அவன் காரியத்தை சாதிக்க முடியுமா. இந்த நாளையும் வரிசையா சொல்றார். அதுல ஒண்ணுதான் திருதி இப்ப ஆச்சு, ஹனுமான் ஆச்சரியமா கிளம்பினார் அப்படிங்கிறது. ரெண்டாவது திருஷ்டி அப்படின்னு என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, இப்போ ஒரு ஐதிஹ்யம் ஒண்ணு, அவர் கிளம்பும் போது இந்த சாகரம் அப்படின்னு சமுத்திரம் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு விஷயம் தோணிட்டு, ஹனுமானுக்கு நாம ஏதாவது சகாயம் பண்ணணும் அப்படின்னு. என்ன காரணம் கேட்டா, சாகரம்ங்கிறவர் சகர புத்திரர்களாலே அந்த சாகரம் உண்டாச்சு, சமுத்திரம் அதான் சாகரன் பெயர். அந்த சகர புத்தருடைய வம்சத்துல வந்தவன்தான் பெருமாள் ராமர், அயோத்தியா தேசத்து ராஜாவுக்கு சகரன் ஒருத்தர் இருந்தார். அவர் கதையெல்லாம் பாலகாண்டத்துல இருக்கு. அப்போ நான் இவ்வளவு தூரம் ஒரு சாகரமா இருக்கிறதுக்கு காரணம் சகர புத்திரர்கள் தான். அப்போ அந்த வம்சத்துல வந்த ராமனுக்கு நான் ஏதாவது சகாயம் பண்ணணும் அப்படின்னு அவர் நினைச்சாராம். அதனால அந்த சமுத்திரத்துக்குள்ள சமுத்திரம் போய் என்ன சகாயம் பண்ண முடியும், சமுத்திரத்தை தாண்டி தானே அவர் போறார். அப்போ அவர் என்ன பண்ண, சமுத்திரத்துக்குள்ள ஒரு பர்வதம் ஒன்னு இருக்கு, மைனாக பர்வதம் அப்படின்னு ஒரு பர்வதம், அந்த பர்வதம் இந்த சாகரத்துக்கு ஃப்ரெண்டு உள்ளேயே இருக்கிறபடினால அந்த பர்வதத்தை கூட்டு இந்த சாகரம் சமுத்திரம் சொல்ற, நீ எனக்காக ஒரு உபகாரம் பண்ணு, நீ என்ன பண்ணுன்னு கேட்டா ஹனுமான் பறந்துன்னு வர்றாருங்க, நீ போய் மேல நின்றுக்கோ, இப்போ உன்கிட்ட அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம், அவர் இவ்வளவு நாளைதான் பாவம் ரெஸ்ட் இல்லாம அப்படியே போயிட்டு இருப்பார், அதனால உங்ககிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போகட்டும், அதனால ஹனுமானுக்கு நம்ம ஹெல்ப் பண்றதன் மூலம் நாம ராமனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். இன்னும் மைனாக பர்வதம் பார்த்த, இது என்ன உம்ம காரியம் நடக்கணும்னா எங்கிட்ட எதுக்கு வந்து சொல்றீர், நீர் ஹெல்ப் பண்ணும் வாஸ்தவம், எங்கிட்ட எதுக்கு வந்து சொல்றீர் அப்படின்னா, அப்போ சாகரம் சொல்ற இல்ல நீயும் ஹெல்ப் பண்ணணும், உபகாரம் பண்ணணும். என்னன்னு கேட்டானா, இந்த மைனாக பர்வதத்தை ரொம்ப பத்திரமா காப்பாத்தி இங்க சமுத்திரத்துக்குள்ள வச்சவர் வாயு பகவான் தான். ஒரு சமயம் இந்திரன் வந்து பர்வதங்களை எல்லாம் வெட்டிகிட்டே இருந்தான். அப்போ வாயு பகவான் என்ன பண்ணார், இந்த பர்வதத்தை அப்படியே பறக்க வச்சு, ரக்கையோடு கூட பறக்க வச்சு சமுத்திரத்துக்குள்ள போட்டார். அதனால பர்வதம் பொழைச்சுது. அப்போ நீ இங்க சௌக்கியமா இருக்கிறதுக்கு காரணம் வாயு தானே, அந்த வாயுனுடைய புத்திரர் தான் இந்த ஹனுமான். அப்போ வாயுவுக்கு பண்ண வேண்டிய உபகாரத்தை அவருடைய புத்திரனுக்கு பண்ணலாமே. எப்பவுமே அப்பாவுக்கு பண்ண வேண்டிய உபகாரத்தை யாருக்கு பண்ணணும்னா புத்திரத்துக்கு, புத்தனுக்கு பண்ணணும். அப்பாவுக்கு நம்ம கடன் பாக்கி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தர் ஒரு பெரியவர் இருக்கார், அவருக்கு கடன் பாக்கி கொடுக்கணும், ஆனா அவர் திடீர்னு தவறிட்டார் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டா புத்திரனுக்கு கொடுக்கணும். அதுதான் நியாயமா இருக்கும். எப்பவுமே புத்திரன்கவர் பிதாவுக்கு சமம் அப்படின்னு இருக்கு, ஆத்மாவை புத்திரலாமாகி அப்படின்னு வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் எப்பவுமே பிதாவுக்கு கொடுக்கற கௌரவத்தை புத்திரனுக்கு கொடுக்கணும் பல இடங்கள்ல உண்டு. ஆச்சாரியம் எடுத்துருந்தோம்னா ஆச்சாரியவா தாச்சாரி புத்திரே விருத்தி அப்படின்னு சூத்திரமே இருக்கு. ஆச்சாரியன் கிட்ட எப்படி நடக்கிறோமோ அந்த மாதிரி ஆச்சாரிய புத்திரன் கிட்டையும் அந்த மாதிரி கௌரவத்தோட நடக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் எல்லாம் இருக்கு. இங்கேயும் அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்ற, இந்த வால்மீகி ராமாயணத்துல இந்த இடத்துலயும் வருது. அதனால நீ என்ன பண்ணணும் கேட்டா, நீயும் வந்து உபகாரம் பண்ண வேண்டியதுதான், நானும் உபகாரம் பண்ண வேண்டியதுதான், அதனால எனக்காக நீ வந்து என்னையும் சேர்த்துட்டு நீ இந்த உபகாரத்தை பண்ணு அப்படின்னு சமுத்திரமானவர் சொன்னார். அந்த மைனாக பர்வதத்துக்கிட்ட குரு சாசிவியம் அஸ்மாக்கம் நன காரியமதி கிரமேது கர்த்தவியம் அகிருதம் காரியம் சதாமன்யுமுதீரியேது. அது மாத்திரம் இல்லாமல் ஒருத்தர் நமக்கு உபகாரம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், நாம என்ன பண்ணணும்னு கேட்டா பிரதி உபகாரம் எப்ப பண்ணலாம்னு பார்த்துட்டே இருக்கணும். அவருக்கு அவர் நமக்கு உபகாரம் பண்ணச்சு நம்ம பதிலுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உபகாரம் வாங்கிக்கிற நிலையில நாம இருக்கோம், அவர் கொடுக்கிற நிலையில நாம இருக்க, நம்ம வாங்கிக்க, நம்ம கொஞ்சம் தீனாலா இருப்போம், கஷ்டத்துல இருப்போம், அவர் பண்ற உபகாரத்தை வாங்கிப்போம். அவர் பைசாவா கொடுப்பார் இல்ல வேற ஏதாவது காரியமா கொடுப்பார், இந்த உபகாரத்தை வாங்கிப்போம். ஆனால் நம்ம மனசுல அந்த சிந்தை இருந்துட்டே இருக்கணுமா, இவர் இத்தனை உபகாரம் பண்ணிருக்காரு, நம்ம பதிலுக்கு என்ன பிரதி உபகாரம் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டே இருக்கணும். அப்போ ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரத்தான் வரும், தெய்வ வசத்தினாலே நமக்கு அந்த பிரத்யுபகார சிந்தான்னு இருந்துன்னு வச்சுக்கோங்க, தர்ம சிந்தான்னு இருந்ததுன்னு வச்சுப்போம். அப்ப கட்டாயம் தெய்வம் வந்து அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்கும். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. அப்ப கட்டாயம் அப்போ அந்த பிரத்யுபகாரத்தை பண்ணி ஆகணும். அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசே நம்மளை கொண்டும், ஐயோ அதுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்து நான் தான் தவறு விட்டுட்டேன், நான் அவருக்கு அவர் எத்தனையோ ஹெல்ப் பண்ணிருக்கார், நான் அவருக்கு அந்த சமயத்துல நான் உபகாரம் பண்ணிருக்கணும், எனக்கு என்ன அந்த சமயத்துல ஏதோ வேண்டாம்னு தோணி போச்சு, புத்தி கெட்டு போயிடுத்து, நான் பண்ணாம விட்டுட்டேன், கடைசியில இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன்,
அப்படின்னு அந்த சோகம் நம்ம நல்லவனா இருந்தானா. ஆனா நல்லவனா இருந்தானா கிருத்தசிய பிரதிகர்த்தவியம் ஏஷ தர்ம சனாதனா அப்படின்னு கொள்ளு. உபகாரம் பண்ணவாளுக்கு பிரதி உபகாரம் பண்ணியாகணும். இது உத்தமமான ஒரு தர்மம் இது. அதனால இந்த தர்மத்தை நாம அனுஷ்டானம் பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதை விடக்கூடாது. தர்ம ஆச்சரணம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கச்சு அதை விட்டுட்டு அப்புறம் பண்ணலையே பண்ணலையே அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால பிரத்யுபகாரம் பண்ணுவதற்கு நாம காத்து இருக்கணும். அதையும் இங்க சொல்ற குரு சாசிவியம் அஸ்மாக்கம் நன காரியம் அதிக்கிரமேது கர்த்தவியம் அகிருதம் காரியம் சதாமன்னி உதிரிய செய்ய வேண்டிய சமயத்துல இந்த பிரத்யுபகாரம் பண்ணலைனா அப்ப மகான்களுக்கெல்லாம் மனசு அரிச்சுட்டே இருக்கும்பா. ஐயோ பண்ணாம விட்டுட்டேனே பண்ணாம விட்டுட்டேனே அப்படின்னு தோணும்பா. அதனால நமக்கு எப்போ பெருமாள் சந்தர்ப்பம் கொடுக்கிறாரோ சின்னதா இருந்தா கூட அப்போ அந்த பிரத்யுபகாரத்தை நம்ம பண்ணிடலாம். அதனால அவர் பண்ண உபகாரம் பெருசா இருக்கலாம், நாம பண்ற உபகாரம் சின்னதா இருக்கலாம், ஆனா கூட நாம அதை பண்ணணும்பா, இது தர்மம் பா அப்படின்னு சொல்ற திஷ்டத்துவம். உடனே பர்வதம் உத்தந்தார் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இருந்து வர்றாரா. மைனாக பர்வதத்துக்கு மேல வரக்கூடிய சக்தி கூட உண்டா. அதனால அந்த பர்வதமானவர் சமுத்திரத்திலிருந்து கொஞ்சம் மேல இருந்து வந்தார், கொஞ்சமா மேல இருந்து வந்தார். ஹனுமான் போயிட்டு இருக்கார். இப்ப ஹனுமானை பார்த்து அந்த பர்வதம் கொடுக்கற எங்கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு போ. திஷ்டத்துவம் ஹரிசார்தூல மை விசிரமிய கம்யதாம் கதிதம் கந்தவத் சுவாது கந்த மூல பலம் முகு. நிறைய கிழங்கு இருக்கு, நிறைய பழங்கள்லாம் இருக்கு. இங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நல்லா சாப்பிடு, சாப்பிட்டு தூங்கு, அதுக்கப்புறம் இங்கிருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்ற. அஸ்மாகமபி சம்பந்த கை கபி முக்கியத்துவயாஸ்திதே. நான் உனக்காக உபகாரம் பண்றேன்னு நினைக்காத, நான் பிரித்தி உபகாரம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உங்க அப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவராக சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாமல் நீ எப்படிப்பட்டவன், நீ எங்களுடைய அதிதி, நீ புத்திர தசைவ வேகேன சதிச கபி குஞ்சர பூஜிதே துயி தர்மஜ பூஜாம் பிராப்னோதி மாருதா. நீ வாயு புத்திரன் தானே, அப்போ உன்னை பூஜை பண்ணா வாயுவை பூஜை பண்ணதுக்கு சமானம். எப்படி குரு புத்திரனை பூஜை பண்ணா குருவை பூஜை பண்ணதுக்கு சமானமோ, அந்த மாதிரி வேதம் சொன்ன ரீதியில நான் வாயு பகவானுக்கு ஒரு பிரத்யுபகாரம் பண்றதா நினைச்சுக்கிறேன், உனக்கு பிரத்யுபகாரம் பண்ணதா பண்ற விதத்தினாலே அப்படின்னு. அதனால நீ என்ன பண்ணணும்னு கேட்டனா, இங்க இருந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு விஸ்ரமம் எடுத்துட்டு போகலாம். அது மாத்திரமல்ல, உன்ன மாதிரி ஒரு அதிதி யாருக்கு கிடைப்பா, நீ ஆச்சரியமான ஒரு அதிதி ஆச்சு. அதிதி குல பூஜாரசா பிராகிருதோபி விஜானதா. ஒரு அதிதின்னு யார் வந்தாலுமே, கெஸ்ட்னு யார் வந்தாலுமே உடனே அவனை உபச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படிப்பட்ட அதிதியா இருந்தாலும் சரி பூஜாரசா பிராகிருதோபி அப்படின்னு போட்டிருக்கார். அவன் சாதாரணமானவனா இருக்கலாம், அதான் வந்திருக்கிற அதிதியானவர். அவன் ஒன்னும் பெரிய ஆளு இல்லை, ஆத்தார் எஜமானன், எஜமானன் மகா பண்டிதன், அதுக்கு அவன் அதிதி பண்டிதன் இல்ல படிச்சவன் இல்ல அப்படின்னு இருக்கலாம். ஆனா கூட அதிதியை பூஜிக்க, அந்த எஜமானன் பணக்காரன் ஆனா வந்திருக்கிற அதிதி ஒண்ணும் இல்ல ஏழையானவன் அப்படி, ஆனா கூட அதிதின்னு வந்தா அவனை இவன் பூஜிக்கணும். அதிதிய அந்த பணக்காரன் பூஜிக்கணும். வந்திருக்கிற அதிதி வந்து சாதாரணமானவன் ஆனா அங்க இருக்கவர் மகா ஆச்சார சீலர் அனுஷ்டான பரர் அப்படியா இருக்கலாம், ஆனா கூட அதிதின்னு வந்தா அதிதியை பூஜனம் பண்ணணும். அதனால ஒரு அதிதிய ஒரு எஜமானன் பூஜனம் பண்ணும்போது அந்த அதிதி நம்ம காட்டிலும் குறைஞ்சு வந்தானே, வயசுல குறைஞ்சு வந்தானே, படிப்புல குறைஞ்சு வந்தானே, விருத்தத்துல குறைஞ்சு வந்தானே அப்படின்னு இதெல்லாம் நினைச்சே பார்க்க கூடாதான். அதிதின்னு வந்தாச்சுன்னா அவன் தான் உசத்தியம், அப்ப அவனை இவன் பூஜை பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதிதி தேவோ பவ அப்படின்னு வேதமே சொல்லியிருக்கு இல்லையா, அதனுடைய சாரம் தான் இது. அதனால நீ எங்களுக்கு அதிதியா வந்திருக்க அப்படின்னால உனக்கு எங்களுக்கு பரம பாக்யம். கிம் புனர் யாதிருஷோ மகா, உன்ன மாதிரி ஒரு அதிதி எங்களுக்கு கிடைச்சிருக்காரு. எந்த அதிதி வந்தாலுமே அவரை பூஜிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்கு, அதிதி உத்தமாவே வந்துட்டு வச்சுக்கோங்க. சாதாரண அதிதி வந்தாலே பூஜிக்கணும்னு இருக்கு, ஆனா நம்மத்துல வந்திருக்கிற அதிதியோ மகா ஆச்சார சீலராக பரம பாகவதராக மகா ஆச்சாரியராக அப்படின்னா ஒரு அதிதி வந்தானா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு எப்படி விட்ட ஒரு சௌபாகியம், எப்படி விட்ட ஒரு பாகியம் இருக்கும். அந்த மாதிரி பாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் இதை நழுவ மாட்டேன். அதனால விஸ்ரமிய கம்யதான், இங்க ஓய்வு எடுத்துன்னு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொன்னார். அப்போ இத்தனை தர்மங்கள் சொல்லியிருக்க இதுக்குள்ள வால்மீகி. அப்ப ஆஞ்சநேயர் சொல்றார், அதெல்லாம் இருக்கட்டும், துரதே காரிய காலோமே அகஸ்தாபி அனுவர்த்ததே. நான் வந்து ஸ்ரீராம காரியத்துக்காக போயின்னு இருக்கேன், ரொம்ப வேகமாக போயின்னு இருக்கேன். நான் போய் இங்க ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தேன்னு அப்படிலாம் போக முடியாது. இப்போ ஏன்னா எந்த லட்சியமோ அந்த லட்சியத்தை குறித்து நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஓய்வு எடுத்துக்கணும். நான் இங்க போனேன்னா அங்கே ஓய்வு எடுத்துனேன்னா அங்க ரெண்டு நாள் ஆயிடுதா, அங்க கடைசியில் ஒரே மழை ஆயிடுதான் இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே ஒரு லட்சியத்தை உத்தேசித்து செய்பவர்கள் அது முடிஞ்ச பிறந்தான் அடுத்த காரியத்தை பார்ப்பார்கள், ஏன்னா பார்க்க மாட்டார்கள் இல்லையா. அப்பதான் இந்த பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியும், இல்லாட்டா அந்த பெரிய காரியங்கள் எல்லாம் சாதிக்க முடியாது. அந்த ரீதியில நான் ராமகாரியத்துக்காக போறேன், அதனால பிரதிஜாதமையா தத்தா
ஸ்தாதவியம் இகாந்தரா நான் எங்கே நடுவில் நிக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கையினாலே அந்த மலையை தொட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாராம். அதுக்காக அவர் அவமரியாதை பண்ணலை, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவரை தொட்டுட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிட்டாராம். இதுதான் ரெண்டாவது காரியம். இதுக்கு தான் மதிஹி அப்படின்னு பெயர், திருஷ்டி, திருஷ்டிகின் பெயர். திருஷ்டினா தூர திருஷ்டி, சிந்தா. ஒரு காரியத்துல நான் இந்த மாதிரி தான் செய்யணும், இதுதான் எனக்கு லட்சியம் அப்படிங்கிற சிந்தை இருக்கணும். சிந்தை இருந்தால்தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும். ஒரு பிளானிங்குமே இல்லாமல், ஒன்றும் இல்லாமல், நாம் எப்போ போனால் என்ன, எப்போ வந்தால் என்ன அப்படிலாம் இருந்தால் பெரிய காரியம் எதுவுமே நடக்காது, அப்படியே நிற்கும். அதனால இது ரெண்டாவது ஹனுமான் கிட்ட இருக்கு. இதையெல்லாம் தேவர்கள்லாம் பார்த்தாலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கே இவர் காரியங்கள் அப்படின்னு கொண்டாடுறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கேட்டா, சரி இவர் கொஞ்சம் பரீட்சை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு என்ன வந்துருச்சு. ஏன்னு கேட்டா, ஒரு ஒரு அசாத்தியமான காரியத்தை செய்கிறவர் கருளியோ அவரை தான் பரீட்சை பண்ணுன்னு தோணும். இப்போ வேதாத்தியானம் பண்ற வித்தியார்த்திகள்லாம் அந்த பாடசாலை வேதாத்தியனம் பண்ற இடத்துல பெரியவர் யாராவது ஒருத்தர் போவார். அவர் என்ன பையங்கள்லாம் எப்படி சொல்றா அப்படின்னு கேட்பார். அப்போ வந்து ஒரு பையன் ரொம்ப நன்னா சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்ககிட்ட பத்து கேள்வி கேட்பேன், நீ இந்த பஞ்சாயத்து சொல்லி பார்ப்போம், அந்த பஞ்சாயத்து சொல்லி பார்ப்போம் அப்படின்னு பத்து கேள்வி கேட்பேன். ஏன்னா நன்னா சொல்றவனை பார்த்தா நிறைய கேட்கணும்னு தோணும். எந்த கேள்வி கேட்டாலும் தப்பா சொல்றவனை பார்த்தானோ ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்டுட்டு சரிதான் நன்னா படிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான், அவ்வளவுதானே. அதனால இந்த மாதிரி காரியம் செய்யறவளை பார்த்தா இவளை கொஞ்சம் டச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு தோணுமா. அந்த ரீதியில தேவர்கள்லாம் என்ன பண்ணா, ஆஞ்சநேயரை நம்ம ஏதாவது பரீட்சை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சா. அதுக்காக அங்க சுரசா அப்படின்னு ஒருத்தி, நாக மாதா, அவர் நாகர்களுடைய மாதா, அவகிட்ட போய் நீ ஏதாவது ஒரு விக்னம் கொடு அவருக்கு, அவர் என்ன பண்றார், என்ன உபாயம் பண்றார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னார் அப்படின்னு தேவர்கள்லாம் சொன்னான். அவளுக்கு சரின்னு பிடிச்சிருந்தது. அவ நேரம் வந்து என்ன பண்ணா, அப்படியே சமுத்திரத்திலிருந்து வாயை பிழந்துட்டு இருந்தா. நீ வந்து என் வாய்க்குள்ள போனான்னு விட்டா, அனுமார்கிட்ட பெருசா வாயை பிழந்துட்டு இருக்கா. வா வந்தியா என் வாய்க்குள்ள போ அப்படின்னா, எதுக்கு உன் வாய்க்குள்ள போனோம் அப்படின்னா, இது எனக்கு வரம்னு விட்டான். பிரம்மா வந்து நீ இந்த இடத்துல நின்றுக்கோ, இந்த வழியா யார் போனாலும் அவன் உன் வாய்க்குள்ள போனோம், அவள் தான் உனக்கு ஆகாரம் அப்படின்னு பிரம்மா ஆகாரத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். எப்பவுமே எந்தெந்த ஜந்துக்களுமே எந்தெந்த ஆகாரம் பிரம்மா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரோ, இல்லை பரமாத்மா ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோ, அதுக்கு அது ஆகாரம் தானே, அது ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா. மிருகங்கள்லாம் ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்று ஆகாரம் அப்படின்னு தானே ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அதுல எந்த தோஷமும் கிடையாது இல்லையோ. அதனால இவ வாயப்படுந்து பிரம்மா இவளுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிருக்கா, நீ இந்த இடத்துல வாயப்படுந்து இருந்துக்கோ, யார் வராளோ அவாதான் உனக்கு ஆகாரம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இது எனக்கு கொடுத்துருக்கிற வரம், அதனால நீ வந்து என் வாய்க்குள்ள போ அப்படின்னு. இப்போ ஆஞ்சநேயர் சொன்ன வாஸ்தவம் தான், நியாயமான காரியம் தான் நீ சொல்றது, அந்நியாயமா ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லலை. ஆனா ஒரு விஷயம், நான் போயின்றிருக்கேன், நான் எனக்காக போல, நம்ம பாட்டுக்கு போற போக்குல போறவன் இல்லை, நான் வந்து வழிபோக்கன் இல்லை, நான் ராம காரியார்த்தம் போயின்னு, ஒரு உத்தமமான புருஷனுடைய உத்தமமான காரியார்த்தமாக போயின்னு இருக்கேன். அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்போ இந்த வாரி சமயத்தில் எனக்கு தடை பண்ணக்கூடாது, நல்ல காரியத்துக்காக ஒருத்தர் போறான் வச்சுக்கோங்க, சரி போனா போயிட்டு போறது அப்படின்னு விட்டு விடணும், அதனால நீ எனக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னா. நீ அவ அதெல்லாம் கிடையாது, வரம்னு ஒன்று வந்தாச்சு இல்லையா, அதுக்கு அது ஏற்பாடு பண்ணியாச்சே, எனக்கு ஒரு நூற்று ஆள் கிடையாது, அப்படி இருக்கச்சா இதை மீறியெல்லாம் போக முடியாது அப்படின்னா. உடனே ஆஞ்சே பார்த்தேன், சரி இவ்வளோ நேரம் பேசி எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன உன் வாய்க்குள்ள போகணும் அவ்வளோதானே, உன் வர என்னங்கிறத கரெக்டாக சொல்லு அப்படின்னா. சரியா சொல்லணும்னா என் வாய்க்குள்ள போகணும் அப்படின்னா, அவ்வளோதானே. அப்போ முடிஞ்சால் உன் வாய்க்குள்ள நீ உன் வாய்க்குள்ள என்னை முழுங்கிக்கோ பார்க்கலாம் அப்படின்னு தன்னுடைய சரீரத்தை பெருசாக்கின்றார். அவன் வாய் சின்னதாக இருக்கு, ஆண் பிரம்மாண்டமும் வாயை பிழக்கிறா, ஆனால் இவர் அதுக்கு மேலே பெருசாகிட்டார். உடனே அவன் என்ன பண்ணா, தன் வாயை இன்னும் பிழந்தாளாம், அவளுக்கு மேலே மேலே வாய் பிழக்கக்கூடிய சக்தி உண்டு, அனுமானுக்கு எப்படி தன்னுடைய திருவேணியை வளர்க்கக்கூடிய சக்தி உண்டோ அது மாதிரி அவளுக்கும் தன் வாயை பிழக்கக்கூடிய சக்தி உண்டு போலக்கு. இவர் திருவேணியை வளர்க்க வளர்க்க அவளும் வாயை பிழந்துட்டே இருக்கா, மேலே மேலே பிழந்துட்டே இருக்கா, பிரம்மாண்டமாக குகை மாதிரி இன்னும் பெருசாக்கின்னு இருக்கான். இதை பார்த்தவர் அனுமார் உடனே ஒரு க்ஷண மாத்திரத்தில் பற்றுன்னு தன்னுடைய ரூபத்தை சுருக்கின்ற, அவர் வாய்க்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டார், கொசு உள்ளே போயிட்டு வெளியில் வரா மாதிரி சில பேர் வாய் பிழந்துட்டுருவா வெளியில் வந்துடும், அந்த மாதிரி உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் சொன்னார், நீ சொன்ன வரம் நடந்து வச்சு, வாய்க்குள்ள போனோம் தானே சொன்னேன், வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டு என்ன ஆளை ஓடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல இல்லை அவர் கிளம்பி போயிடுச்சு சொல்லிட்டார், பைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அவளே சிரிச்சுண்டா, அவளுக்கே ஆச்சரியமா இருந்து, என்ன அழகா இவர் உபாயங்கள்லாம் பண்ற அப்படின்னு. பிரவிஷ்டோஸ்திஹிதே வக்ரம் தாட்சாயிணி நமோஸ்துதே கமிஷ்யே எத்திர வைதேகி சத்யசாசீத்து வரஸ்தவ, அம்மா நமஸ்தே, ஆளை ஓடு நான் போயிட்டே இருக்கேன், நான் முக்கியமான காரியமா போயிட்டு இருக்கேன் அப்படின்னா,
உடனே புரசா தோணானாம் அர்த்தசித்தே ஹரி சிரேஷ்ட கச்ச சௌமியேதா சுகம் வானர சிரேஷ்டனே உனக்கு காரியம் சபலமாகும் நீ தாராளமாக சௌக்கியமாக போயிட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாளாம் நாகமாதாவை ஆனபடினால இப்ப தேவர்கள்லாமும் ஆசீர்வாதம் பண்ணால் ரொம்ப ஆச்சரியமாக இவர் காரியம் செய்கிறார் அப்படின்னு இவன் தேவர்கள் வந்து ஒரு வேடிக்கையாக ஒரு தடங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சா அதை கடந்துட்டார் ஆனா நிஜமாவே ஒரு பெரிய தடங்கள் ஒன்று வந்துட்டு சிம்ஹிகா அப்படின்னு ஒருத்தி இவள் ராட்சசி இவளும் இதே மாதிரி தான் அவள் வந்து அனுமானுடைய சாயையை பிடிச்சு இழுக்கிறாள் நேழில் பிடிச்சு இழுக்கிறாள் அவளுக்கு அந்த ஒரு சக்தி அவர் யாருடைய நேழில் பிடிச்சு இழுத்தாலும் அவள் அதை தாண்டி போக முடியாது நேழை பிடிச்சு இழுத்துருவாள் அப்படியே நேழை பிடிச்சு இழுத்தா இழுத்தா கடைசியில் அவள் வாய்க்குள்ள வந்துடணும் அவன் முயங்கிடுவான் அப்படி ஒரு வர மாதிரி அவள் வச்சிருக்கா அது ஒரு அவளுடைய ஒரு சக்தி ராட்சசிகளுக்கெல்லாம் விசேஷ சக்தி இருக்கும் இல்லையோ அந்த ரீதியில் இவளுக்கு இந்த சக்தி இருக்கு ஹனுமான் பார்க்க வேகமாக பறக்க முடியல அவரால் வேகமாக போயின்னு இருக்கேன் இன்னும் ஏதோ தடங்கள் வருது என்ன தடங்கள் யார் பிடிச்சி இழுக்கிறான் பார்த்தா யாரும் பிடிச்சி இழுக்கல பக்கத்தில் யாருமே காணுமே பார்த்தா கீழே இவள் சாயையை பிடிச்சி இழுத்துருக்கா சாயா கிரகின் பெயர் இதை பார்த்த உடனே ஹனுமானுக்கு ஞாபகம் வந்தது சுக்ரீவன் சொல்லியிருக்கார் இந்த சாயா கிரகியை பற்றி இவ கதையை முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த சமுத்திரத்துக்கு தாண்டி போய் இவள் வழியெல்லாம் சொல்லும்போது சுக்ரீவன் சொல்லிருக்கேன் அந்த சாயா கிரகி ஒருத்தி இருக்கா அவகிட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கேன் அந்த வழியில் போர்வாளுக்காக எச்சரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் அவருக்கு எல்லா வழியும் தெரியும் இப்போ ஆஞ்சநேயருக்கு அது ஞாபகம் வந்து ஓ இவள் தானே அந்த சாயா கிராகி அப்படின்னு இவளை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பார்த்தார் அவளும் ஆடு வாயை பிறந்துருக்கா என்ன நேரில் பிடிச்சி இழுத்து 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 கழிச்சுனா வாய்ப்புள்ள ஊந்து பொத்துணும் எதுவானாலும் ஆகாரம் மாதிரி உள்ளே போயிடும் அப்படியே முடிஞ்சிடுவான் இவர் என்ன பண்ணாருன்னா அவள் என்ன வேகம் இழுக்கிறாளோ அதை காட்டிலும் அதிவேகமாக வாய்க்குள்ளே போயிட்டு அவள் உதரத்துக்குள்ளே போய் அங்கே போய் பிழந்துன்னு வெளியில் வந்துட்டேன் இப்போ வாய்ப்புள்ள போனால் அதுக்கப்புறம் வாயை மூடணுமோ இல்லையோ வாயை மூடணும் அவர் ஜீரணம் பண்ணணும் இத்தனை இருக்கும் இல்லையோ இவர் சமயமே கொடுக்கல வேகமாக உள்ளுக்குள்ளே போனார் இவர் தான் வாயு வேகத்தில் போயின்னு இருக்காரு அப்போ வாயு வேகம் தானே இவரது வாயு வேகமாச்சே இப்போ வேகமாக உள்ளுக்குள்ளே போனார் உடம்புக்குள்ளேயே போயிட்டார் அங்கேருந்து குத்து குத்தி தன்னுடைய நகத்தினாலே பிளந்தார வயத்தை வெளியில் வந்துட்டார் அவருடைய பிராணம் போயிடுது இதை பார்த்து தேவர்கள் இன்னும் ஆச்சரியப்பட்டார் இந்த ராட்சசியை யார் எப்படி கொள்ளாளும்னு எல்லாரும் கவலைப்பட்டு இருக்கா ஏன்னா இவள் இப்படியெல்லாம் நேழை பிடிச்சிட்டு வாயில் போட்டுக்கிறான்னா அவள் எப்படிப்பட்டவளாக இருக்கணும் ஆனால் கடைசியில் அனுமான் வந்து இதையும் செஞ்சு முடிச்சுட்டார் இல்லையா அதான் சாமர்த்தியம் அப்படின்றே சுரசாவை ஜெயிச்சது புத்தி சாத்துரியத்தினாலே இங்கே சிம்ஹிகாவை கொன்றது காரிய சாமர்த்தியத்தினாலே உள்ள பிறந்து நக்கத்தினாலே பிறந்து வெளியில் வந்துட்டு கிடையாது ஹிருதயத்தை பிறந்து வெளியில் வந்துட்டேன் அப்படின்றது அதனால புத்தி சாமர்த்தியமும் இருக்கு காரிய சாமர்த்தியம் இருக்கு எல்லாம் இருக்கு எஸ்யத்வேதானி சத்வாரி வானரேந்திர யதா தவ ஹிருதிர் திருஷ்டிர் மதிர் தாக்ஷ்யம் ச கர்மசு நசீததி அப்போ வந்து இந்த நாளும் யாருக்கு இருக்கோ அவன் எல்லா காரியத்தையும் சாதிப்பான் அப்படின்னு தேவர்களே சொல்ல அனுமானுக்கு அனுகிரகம் பண்றாளாம் ஸ்வயம் புவேவ ஹனுமானே சிருஷ்டஸ்தஸ்யா விநாசனே எல்லா ஜந்துக்களுமே படைத்தவர் பிரம்மான்னு வச்சுக்கோங்க அந்த பிரம்மாவனவர் அது இதுக்கான ஆகாரத்தையும் சேர்த்து தானே படைக்கிறார் இப்போ இல்லை பெருமான்னு வச்சுப்போம் அப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறார் இவா சுரசாவாட்டும் சிம்ஹிகாவாட்டும் எல்லாரும் என்ன சொல்கிறான்னா எனக்கு நீ ஆகாரம் எனக்கு நீ ஆகாரங்கிறான் இவனுக்குன்னா ஆகாரத்தை பிரம்மா சிருஷ்டிச்சிருக்கேன் ஆனால் அது மாத்திரம் இல்லை ஆகாரத்தை சிருஷ்டித்த பிரம்மாவே இவாளுக்கு நாசம் எப்படிங்கிறதையும் அவர் தான் சிருஷ்டிச்சிருக்கேன் எல்லாரும் அப்படியே நின்றுவாங்கிறது கிடையாது அதுவும் பிரம்மா ஒரு வழி ஒன்று வச்சிருப்பார் இல்லையா அந்த மாதிரி தேவர்கள்லாம் என்ன சொன்னாலும் இந்த சிம்ஹிகாவுக்கு எல்லாரையும் ஆகாரமாக சிருஷ்டிச்சிருக்கார் அனுமான இவருக்கு யமனா சிருஷ்டிச்சிருக்கார் போல இருக்கு பிரம்மாவே அப்படின்னு பேசிக்கிறாளாம் இந்த மாதிரி நேர தேவர்களுடைய அனுகிரகத்தையும் அவர் வாங்கிட்டு நேர லங்கையில் போய் பொத்துனு குதிச்சார் தத்ரூபம் அதி சங்கிப்பிய ஹனுமான் பிரகிருத உஸ்திதா ஸ்ரீன் கிரமானிவ விக்ரம்யா பலி வீரியகரோ ஹரிஹி பெரிய ரூபத்தை எடுத்தவர் அங்க போய் பட்டுன தன்னுடைய ரூபத்தை சுருக்கின்ற இப்படியானால் வாமன பெருமாள் திரிக்கிரம பெருமாளாய் மறுபடியும் தன்னுடைய ரூபத்தை சுருக்கிக்கிறாரோ அந்த மாதிரியாக இவர் தன்னுடைய ரூபத்தை சுருக்கிண்டு லங்கைக்குள்ளன்னா என்ன கேட்டால் லங்கா தேசத்துல அங்க போய் இறங்கி நிற்கிறார் அங்கிருந்து பார்க்கிறார் யோஜனானாம் சதம் சீமானு தீர்ப்பாபி உத்தம விக்ரமஹ அனிஸ்வசன்கபிஸ்தத்ர நக்லா நிமதிகச்சதி நேரம் அங்கிருந்து கீழே இறங்கணும் ஒரு பெருமூச்சு விட்டார் அப்படின்னு தானே வரணும் ஆனால் பெருமூச்சு உடலையா ஏன்னா அனிஸ்வசன்னு அப்படிங்கிற
ஒரு பெரிய பெருமூச்செல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது என்ன இது என்ன கஷ்டமான காரியம், இவ்வளவுதானா சமுத்திரங்கிற, நான் எவ்வளவு தூரம் போவேன், சமுத்திரம் ஏதோ பெரிய தூரம் நினைச்சுன்னா ஒரு பெரிய காரியத்தை செஞ்சா பெருமூச்சு வரும், ஒண்ணும் இல்லாத காரியத்தை செஞ்சுட்டு கடைசியில் இவ்வளவுதானா அப்படின்னு விட்டார். இவர் தான் போய் கடைசியில இமயமலையிலேருந்து அங்கேருந்து சஞ்சீவியை எடுத்துன்னு வரப்போற, ஓஷதி சஞ்சீவி மலையே பேத்துன்னு வர்றாரு இல்லையோ, இந்த சமுத்திரங்கிறது இங்கதான் இருக்கு, இமயமலை வரைக்கும் போயிட்டு வர்றாரு, எப்படிப்பட்டவராக இருக்கணும், அதனால அவருக்கு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனால அனிஸ்வசன்னு பெருமூச்செல்லாம் எதுவும் விடலையா, நேரே இறங்கி பத்துண்டா பாட்டுக்கு ட்ரெயின்ல போய் இறங்குற மாதிரி இறங்கிட்டார். கபிஸ்தத்ர நக்லானி அதிகச்சதி, ஒரு சிரமமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்த இப்படியே இருந்தேன்னா ராமநாமத்தை சொல்லிட்டு எத்தனையோ சமுத்திரம் இருந்தால் கூட மொத்தத்தையும் சேர்த்து பூமியே சேர்த்து தாண்டுவேன், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிருந்தார். அங்கிருந்து அவர் பார்க்குறார் எங்கே இருக்கு லங்கை எப்படி இருக்கு என்னன்னு பார்க்குறார். ஆச்சரியமான இடம், ஏன்னா சுற்றி சமுத்திரம், சமுத்திரத்தை நடுவில் வனங்கள், மொத்தமும் வனம் வனம் வனம், ஏகப்பட்ட காடுகள், அந்த காடுகளுக்கு நடுவில் பர்வதங்கள் மலைகள் நிறையா, அதில் ஒரு பர்வதத்தினுடைய சிகரத்தில் லங்கா நகரம் பிரகாசிக்கிறது ஜொலிக்கிறது, அப்படி தூரத்தில் இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க, சமுத்திரம் சமுத்திரத்தை நடுவில் காடு, காடு நடுவில் மலை, அந்த மலை நடுவில் கோட்டை இருக்குது, அந்த கோட்டைக்குள்ள லங்கா நகரம் இருக்கு, அதுல அத்தனை பிரகாசம் இருக்கு, ராத்திரி வேலையில பல பல பலன் பிரகாசிக்குமா, இந்திரலோகம் மாதிரி இருக்குமா அது. இவர் ராத்திரி வேலை ஆல இவர் கத்தல போய் இறங்கியிருக்கார், பகல்ல போய் இறங்கியிருக்கார், அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு அப்புறம் போகப்படுறாரு, அது வரைக்கும் கொஞ்சம் காத்தன் இருக்கு, மத்தியான வேலையில போக வேண்டாம், சாயங்காலமா போலாம், அப்பதான் தெரியாத போக முடியும், ஏன்னா திடீர்னு போய் அங்க போய் பலவரும் போய் நீ யாருன்னு கேட்பார், வேற ஏதாவது சொன்னா மாட்டேன்னுவார், காரியத்தை செய்யறேன்னு ஆரம்பிச்சு அங்க போய் மாட்டிக்க கூடாது இல்லையா, ராட்சதெல்லாம் ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருப்பான், வினசியேத் கதம் காரியம் ராமஸ்ய விதித்தாத்மனஹா, ராமனுடைய காரியத்துக்காக வரவா நம்ம சாத்துரியத்தை காட்டி கடைசியில் அங்க மாட்டிக்க கூடாது, யோசிச்சு பார்த்து திட்டமிட்டு அழகா செய்யணும், மாட்டிக்காம செய்யணும் அப்படின்னு அதுக்காக அவர் காத்துட்டு இருக்காரு, காலம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு, இல்லாட்டா போன காரியம் வெர்த்தமாயிடும், சமுத்திரத்தை தாண்டி இந்த பக்கம் வந்தாச்சு லங்கையில் போயிட்டேன் பா, ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒன்றும் நடக்கல அப்படின்னா சால்ஜாப்பெல்லாம் சொல்லக்கூடாது, நான் காரியத்தை அழகாக செய்யணும், அதனால இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சம் திட்டம் விடுறார், அப்புறம் சாயங்கால வேலையில போகலாம், தன்னுடைய ரூபத்தை குறைச்சிட்டு சின்ன பூனை மாதிரி ஆயிட்டார், அப்போ தான் தேடுவதற்கு சௌரியம் அப்படிங்கிறதுக்காக, அந்த தேடுவதற்காக லங்கையில் அப்படியே மதிலில் ஏறி மெதுவாக தேடி அந்த பக்கம் போனோம், ஒரு பூனை போச்சுன்னா யாருக்கும் தெரியாது இல்லையோ, இல்லை ஹனுமான் போனான்னு வச்சுக்கோங்க, நீ யாரு என்ன கேள்வி கேட்பான், இது தெரியாது இல்லையோ, அதனால அந்த மாதிரி சாதாரணமா ஒரு குரங்கு மாதிரி ஆயிண்ட மெதுவா தேடுறதுக்கு கிளம்பி போனார். ஆனா அப்ப எதிர்க்க ஒருத்தி வந்து நிக்கிறான், யார் நீன்னு கேட்கறான், பாக்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கா, அனுமான் பார்த்தார், அவர் இதை எதிர்பார்க்கல, ஏன்னா அங்க காவலாளிகள் யார் யார் இருக்கான்னு எல்லாத்தையும் பார்த்துங்க, இந்த காவலாளிகள்லாம் தாண்டி உள்ள போறதுக்காக தான் இந்த சின்ன ரூபத்தை எடுத்துட்டு இருக்கேன், சரி ஏதோ ஒரு குரங்கு போறது அப்படின்னு நினைச்சுவா வரலாம் விட்டுடுவான், அதனால அதை பத்தி கவலை இல்லை, பார்க்க மாட்டா யாரும் நோட் பண்ண அப்படி நோட் பண்ணா கூட எதுவும் பெரிய விஷயம் இல்லை, ஒன்றும் இல்லை, யாரோ குரங்கு போயின்னு இருக்கு பூனை போயின்னு இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னு விட்டுருவா அப்படின்னு தான் போறேன். ஆனா ஒருத்தி முன்னாடி வந்து எதுக்குண்டு இடுப்புல கையை வச்சுட்டு யார் நீ அப்படின்னு கேட்கறேன், ஆனா பார்த்தா இது யாரு அப்படிங்கிறதுக்காக அழகா பதில் சொன்னார், நீ யாரு, ஏன்னா யார் நீன்னு கேட்டா உடனே பதில் சொல்லக்கூடாது, கேட்கறவர் யாரும் பாத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும், நாமளும் ஒரு ஆச்சாரியன் நம்மளை பார்த்து யார் நீ அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அடியேன் ஆரம்பிப்போம் இல்லையா, அடியேன் இவருடைய குமாரன், அடியேன் முன்னாடி அவர்கிட்ட சமாசேனம் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவோம் இல்லையா, இன்னும் வேற ஏதாவது யார் நீ அப்படின்னு கேட்டோம்னா அது இதுக்கு ஏற்ற மாதிரி பதில் நாம சொல்லுவோம், யார் நீன்னு கேள்வி கேட்டா எல்லாத்தையும் பதில் சொல்லக்கூடாது, கேட்கறவா யாரு அப்படிங்கிறத பாத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும், நாமளும் என்ன பண்ணுவோம் கேட்டா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், கேட்கறவா யாரும் பாத்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நாலு கூட்டிகளும் சொல்லுவோம், நம்ம நம்ம பெருமைக்கு மேல நம்மளை பத்தி தெரியாதவளா இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப நம்ம நாலு சேர்த்து சொல்லிடுவோம், அனுமான் எப்பவுமே குறைச்சுதான் சொல்லுவார், இருந்தா கூட இவ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம், அப்பதான் பதில் சொல்லணும், நியாயமான வழியில இருந்தா இவர் சொல்ல நான் ராமதூத்தனா வந்திருக்கேன், நீங்க நான் வந்து சீதையை தேட வந்திருக்கேன் சொல்லணும், இவகிட்ட சொல்லலாமா இல்லையான்னு தெரியல முடியும், அதனால நீ யாரு அப்படின்னு கேட்டார், அகம்ஹி நகரி லங்காங்கிற, நான் தான் லங்கா நகரி, லங்கா நகரிக்கே ஒரு தேவதை ராவணன் என்னை வச்சிருக்கான், இவளை மீறி யாரும் உள்ள போக முடியாதான், மற்ற பேர்லாம் அந்த பட்டவர்கள்லாம் தாண்டி போயிடலாம், ஆனா இவளை தாண்டி யாரும் போக முடியாது, அதனால இவன் என்ன சொல்ல ஏன் என்ன தாண்டி நீ எங்கேயும் போக முடியாது அப்படின்னா, ஆனால் நீ யாரும் எதுக்காக போகிற அதெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பாஸ் எடுத்துருக்க, இ பாஸ் எடுத்திருக்காங்கிற மாதிரி கேட்குறேன், நீ என்ன பாஸ் எடுத்திருக்க, அதை ஏதாவது சொல்லணும், சொன்னால் தான் நீ போகலாம் அப்படின்னா, உடனே அவர் என்ன பண்ணார், சரி இவகிட்ட வேடிக்கை சொல்கிறார், அதுவா சரி ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இருக்குது,
லங்கையை நல்லா சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசை, அதுக்காக தான் நான் கழிவு போயிட்டு இருக்கேன், எனக்கு வழிவிடு அப்படின்னு. அதெல்லாம் முடியாதுன்னு ஏன்னு கேட்டோம்னா, ராவணனுடைய அனுமதியெல்லாம் இல்லாமல் திடீர் ஆறா ஒருத்தர்ல உள்ளெல்லாம் போக முடியாது. அதனால அதெல்லாம் சுத்தி வரலாம் கிடையாது, திரும்பி போ அப்படின்னா, இல்லை இல்லை நான் போகணும் அப்படின்னு அடம்பிடிச்சேன். உடனே அவள் அடிச்சுட்டான், போகணும்னா கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டான். உடனே ஹனுமானுக்கு கோபம் வந்து அடிச்சுட்டான்னா உடனே பதிலுக்கு அவரும் கை வாங்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சாரா, ஐயோ பாவம் ஒரு ஸ்திரீ இவளை போய் நாம் வேகமாக குத்தினோன்னா அப்படியே உதிரம் கட்டி கை வந்துடுவான், அவர் கதையும் பிறந்துடும். அதனால என்ன பண்ணார்னு கேட்டால், தன்னுடைய இடது கையால் சின்னதாக ஒரு தட்டு தட்டினார், கையை ஊத்தி ஒரு பெரிய அடின்னு இல்லாமல், ஸ்திரீ சேது மன்யமானேன நாதிக்ரோதா ஸ்வயம் கிருதா, எந்தெந்த இடத்துல அதிக்ரோதம் அதிவீரியங்கள்லாம் காமிக்கணுமோ அங்கே தான் காமிக்கணும். இதே ராவணன் கிட்ட ஒரு பிரகாரம் ஒன்று பண்ணுறார், அந்த யுத்தகாண்டத்தில் வரும். ராவணன் வரைச்ச ராவணனுடைய மார்பில் ஒரு குத்து குத்துறான், தன்னுடைய கையை நல்லா முஷ்டியை மடக்கிண்டு குத்து குத்துறான். அவனே அப்படியே பிரமிச்சு போய் மயக்கவன் ஆடி போய் அப்படியே கீழே விடுறான். ஆனா ஒரு வழியா சமாளிச்சு எழுந்து விட்டான். அப்பா, அப்ப ராவணன் சொன்னான், சாது வானர வீரியன், அப்பா நல்ல வீரியன் தான்ப்பா உனக்கு, நான் ஏதோ சாதாரணன்னு நினைச்சேன், ஸ்லாகனியோ சிமேரிப்புகோ உன்னை நான் கொண்டாடணும், கொண்டாடாம இருக்கக்கூடாது, ஏன்னா நான் ஐராவத யானையே என் மார்பினால தந்திருக்கேன், நான் ஐராவத யானை இருக்கொல்லியோ அது வந்து சண்டைக்கு வந்ததுன்னா ராவணன் என்னவா தம் மார்பினால யானையை தள்ளுவானாம், அப்ப யானை தான் பிள்ளை போக பின்னாடி போகவே தவிர இவன் பின்னாடி போக மாட்டான், அத்தனை பராக்கிரமம் உண்டு, கைலாச மலைய தோல்னால அசைச்சிருக்கான் அப்படின்னா இவனுடைய மார்பு தோலெல்லாம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கணும். அப்படிப்பட்ட ராவணன் இப்போ ஹனுமான் கிட்ட, அப்போ பாக்கி பேர்ல யாராவது குத்தினான்னு வச்சுக்கோங்க, அவ கை தான் வலிக்கும், அப்படிப்பட்ட மார்பு இருக்கும் இவனுக்கு. ஆனால் இப்போ சச்சால அவனே ஆடி போய் உக்காந்துட்டான், அவனுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு மார்பில், இப்போ வலிக்கிறது உள்ளுக்குள்ள. அதனால அவன் என்ன பண்றான்னா, நியாயமா வீரங்கிற ரீதியில ஸ்டாகனி யோசி கொண்டாடுறான், நான் இந்த மாதிரி பார்த்தது இல்லப்பா, உண்மையிலேயே நீ பெரிய ஆள் தான். அப்போ ஆஞ்சநேயர் சொல்ற, சீ சீ கிடையாதுன்னு, நீ சொல்றது கிடையாதுப்பா, ஏன் அப்படின்னா இந்த என்னுடைய பிரகாரம் இருக்கோயோ கையினால் அடிச்சிருக்கேனே, இது யார் வாங்கினாலும் செத்து போயிருப்பான், செத்து போயிருப்பான் சாதாரணம் இல்லை. யாரா ஒருத்தனை இப்படி கையால் போட்டு அடிச்சார்னு வச்சுக்கோங்க, அவன் மண்டை ரெண்டா புலந்து வாயில ரத்தத்தை கட்டி விழுவான், மண்டை ரெண்டா புலந்து, அப்படிப்பட்ட அடி இது சாதாரண அடி கிடையாது, யானையை புலந்தா யானை மண்டை ரெண்டா புலக்கும், அப்படிப்பட்ட ஒரு அடி. அப்படி வச்சு நீ இன்னும் ஜீவிச்சுன்னு இருக்கியே, திகஸ்து மம வீரியன எஸ்தும் ஜீவசி ராவணா, அப்ப எனக்கு போராதுன்னு தோன்றதுன்ன அவர். நான் நினைச்சிருந்தேன், நான் யாரை அடிச்சாலும் அவ வந்து ரத்தத்தை கக்கிண்டு சரீரத்தை புலந்து கீழே விழுவான்னு, ஆனா நீ இப்போ இன்னும் உயிர் போயிடுச்சுருக்கு இல்லையா, அப்பதான் எம் வீரியம் போறாதுன்னு எனக்கே தெரிகிறது அப்படின்னு இவரும் அவனை கொண்டாடின. எதுக்கு சொல்ற அதேன்னு கேட்டா, அப்படிப்பட்ட பிரகாரம் பண்ணக்கூடியவர் இவர், அவர் ஸ்திரீ சேதி மன்யமானேன, இவ வெறும் ஸ்திரீதானே, இவகிட்ட கோபத்தை காமிக்க கூடாதுன்னு லேசா ஒரு அடி அடிச்ச உடனே அவன் என்ன பண்ணா, லங்கா நகரை கை கூப்பிட்டான், அப்பா தாராளமா போயிட்டு வா, நீ எங்க வேணுமானாலும் போயிட்டு வா, உள்ள சீதையை தெரிஞ்சுதானே போற, சீதா பிராட்டி இருக்கா பார்த்து பாருங்க, அவருக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, என்ன இப்படி போட்டு உடைச்சுட்டியே அப்படின்னா, ஆமா முன்னாடியே என்கிட்ட ஒருத்த சொல்லிருக்க, பிரம்மா சொல்லியிருக்க, எப்போ ஒரு குரங்கு ஒன்று அடிக்கிறதோ அப்போ லங்கைக்கு நாசம் வரப்போறதுன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்க. இப்போதான் அவர் சொன்னது ஞாபகம் வருது எனக்கு, அப்போ நமஸ்தே நீ போயிட்டு வரும் அப்படின்னார். சனிவர் அங்கிருந்து கிளம்பிடித்தியபுரியின் சிரேஷ்டாம் லங்காம் தாம் காமரூபினின் விக்ரவேண மகாதேதா ஹனுமான் கபிசத்தமஹா அத்வாரேண மகாபாஹு பிராகாரம் அபிப்புப்ளுவே நிசிலங்கா மகாசத்தோ விவேச கபிகுஞ்சர. லங்கைக்குள்ளே இப்போ பிரவேசம் பண்ணிட்டேன், நகரத்துக்குள்ளே வந்துட்டார், அந்த பிராகாரம் இருக்குது, மதிலெலாம் இருக்குது, மதிலை தாண்டி உள்ளுக்குள்ளே வர, இப்போ ஒரு சுகிருத்துகளுடைய கிரகத்துக்குள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் சில நியமங்கள்லாம் உண்டு, அர்த்தராத்திரிலாம் போகக்கூடாது, ஒரு நல்ல எல்லாரும் மூச்சுன்னு இருக்கிற சமயத்தில் அந்த சமயத்தில் கிரகத்துக்கு போகணும். ஆனால் இவர் ராத்திரியில் போயிருக்க, அர்த்தராத்திரின்னு இல்லாட்டா கூட ராத்திரியில் போயிருக்க, பொதுவாக ராத்திரியில் போக மாட்டான் அப்போல்லாம். அதே மாதிரியாக அத்வாரேன வாசவியாக தான் போகணும், நாமளே ஒருத்தரை பார்க்க போகிறோம் வச்சுக்கோங்களேன், மூணு நியமம் இங்கே சொல்கிறேன், நாம் ஒருத்தர் நமக்கு வேண்டியவர் ஒருத்தரை பார்க்க போகிறோன்னா ஒன்று வாசல் வழியாக தான் போகணுமே தவிர, திடீர்னு பொத்துள்ளது மாடியிலேருந்து குதிக்கிறதோ இல்லை கழுக்கிற வழியாக போகிறதோ அதெல்லாம் போகக்கூடாது.
துவாரம்னா வாசல் தான் துவாரம், அந்த வாசல் துவாரம் வழியாக தான் வாசல் வழியாக தான் போகணும். இது முதல் சாஸ்திரம். ரெண்டாவது, வேலை இல்லாத வேலையில போகக்கூடாது. அப்போ எல்லாரும் எப்போ மூச்சென்று போவாலோ நன்னா இருப்பாலோ அந்த சமயத்தில், பகல்ல சாயங்காலத்தில் அப்படிதான் போகணுமே தவிர, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அவளே விளக்கு இருக்கோ இல்லையா அவசரப்பட்டுருக்கா அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. இது ரெண்டாவது. மூணாவது, வேண்டியவாளுடைய ஆற்ற போகும்போது வலது காலை வச்சு தான் போகணும். முதல்ல வேண்டாத ஒன்றாத்துக்குள்ளே போகணும்னா தான் முதல்ல இடது காலம் இருக்கணும். மங்களமாக அவாத்துக்குள்ளே போகும்போதே வலது காலம் எடுத்து வச்சு போகணும். இந்த மூணு விஷயம் இருக்கு. இப்போ ஆஞ்சநேயர் இந்த மூணுக்கும் நேராக எதிராக பண்ணுற. ஏன்னு கேட்டால், ராவணன் வேண்டாதவன் ஆனபடினால லங்கையில் இவர் போகச்சே ராத்திரி வேலையில் தான் போகிறார் முதல் காரியம். ரெண்டாவது, நேர் வழியில் போகலை, வழி இல்லாத வழி தான் போகிறேன், நேர் வழியில் போனால் இவர் 1008 கேள்வியெல்லாம் கேட்பான், அங்கே ஆள்கள்லாம் இருந்துட்டுருக்கான், அதனால் ஏறி குதித்து இறக்கு மேலே பஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையோ அந்த மாதிரி தான் போகிறார். மூணாவது, இடது காலை எடுத்து வச்சு போகிறார் அப்படின்னு. சக்கரேத பாதம் சவ்யந்தூ சத்ரு நாம் சத்து மூர்தனி. லங்கையில் இடது காலை வைக்கலையா, சத்ருக்களுடைய தலையில் இடது காலை வைக்கிறாராம், இடது காலை வச்சு போகிறார் அப்படின்னு. அந்த அளவு பராக்கிரமம் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக சத்துருக்குள்ளைய தலையில இடது காலை வைக்கிறார் அப்படின்னு சொல்றார். எப்படியானா சுவாமி தேசிகன் சொல்றாரு இல்லையா, கதன்யமத துர்மத ஜனித சேதசாம் வாதினாம் சிரசு நிகிதம்மையா பதம் அதட்சிணம் லட்சியதாம் அப்படிங்கிறார். ராமானுஜருடைய மதத்துக்கு எதிராக வாதம் பண்றவர்கள் யார் வேணுமானாலும் வாங்குவோம், உங்க தலையில இடது காலை வைக்கிறேன் அப்படின்னு சபதம் பண்ற மாதிரி பண்ற, சவால் விடுற, இடது காலை வைக்கிறேன் ராமானுஜர் தப்புன்னு சொல்லி யார் வேணா வாங்குவோம், உங்க தலையில இடது காலை வைக்கிறேன் நான் அப்படின்னு. வாதத்துல ஜெயிக்கிறேன் அர்த்தம், நீங்க கீழே விழுந்தாகணும் தோத்தாகணும்னு அர்த்தம். சத்ருவா இருந்தா இடது காலை வைப்பான், சிஷ்யனா இருந்தா வலது காலை கொடுப்பான் மாதிரி, அந்த மாதிரியாக சொல்றாரு இல்லையா, அது ஞாபகம் வருது இந்த இடத்துல. அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து இடது காலை வைத்து லங்கைக்கு பிரவேசம் பண்ணார். அதுக்கப்புறம் சீதா தேவியை தேடுறார் அப்படிங்கிற வைபவத்தை நாம நாளைக்கு பார்க்கலாம். சஷ்டி பிரஜாபிய பரிபாலயன் தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சவிதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.